பொறியாளர் இருக்கை நிகழ்ச்சிக்கு டாக்டர் சத்வா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். டாக்டர் சத்வா போலி அறிவியல், மாற்று மருத்துவம், மூட நம்பிக்கை என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இந்த கொரோனா தொற்று காலத்தில் இந்த புத்தகம் என்பது ஒரு அறிவியல் பூர்வமான, விஞ்ஞான பூர்வமான ஒரு கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அது பரவலாக வாசகர்களை சென்றடைந்திருக்கிறது. டாக்டர் சத்வா அவர்கள் ஒரு தனியார் மருத்துவமனையில் மயக்கவியல் மருத்துவராக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று பாரதி டிவி சார்பில் வரவேற்கிறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ நாம வந்து மாற்று மருத்துவத்திற்கு போவதற்கு முன்னால், மாற்று மருத்துவம் என்ற ஒரு பதத்திற்கு போவதற்கு முன்னால், பொதுவாக மக்கள் வழக்கில் ஆங்கில மருத்துவம், அலோபதி, உங்கள் புத்தகத்தில் நீங்கள் கொடுத்திருக்கிற அறிவு, அதாவது நவீன விஞ்ஞான மருத்துவம் அல்லது நவீன அறிவியல் மருத்துவம் என்று நீங்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறீர்கள். அந்த ஆங்கில மருத்துவம் என்பதும் அலோபதி மருத்துவம் என்பதும் மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமா அது ஒரு மிஸ்நாமர். அது ஆக்சுவலா மக்கள்கிட்ட ஒரு குழப்பம் இருக்கு. அதே சமயத்துல இந்த விஞ்ஞான மருத்துவத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்ற இந்த அடிப்படைவாதிகள் வந்து வேணும்னே வந்து இதை வந்து ஆங்கில மருத்துவம் திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு பிரிட்டிஷ் அரசின் கீழே சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. அப்ப இந்தியாவுக்குள்ள இந்த விஞ்ஞான மருத்துவத்தை வந்து கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா யாருன்னா, வெள்ளக்காரர்கள் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த ஆங்கிலம் பேசக்கூடிய அந்த வெள்ளக்காரர்கள் வந்து இந்த மருத்துவ முறையை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்ததாக இதை மக்கள் வந்து பொதுவாக வந்து இங்கிலீஷ் மெடிசன், ஆங்கில மருத்துவம் அப்படின்லாம் வந்து வழக்கத்தில் பொதுவாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கிலீஷ்க்கும், அதாவது வெள்ளை ஆங்கிலம் பேசக்கூடியவர்களுக்கும் இந்த விஞ்ஞான மருத்துவத்துக்கும் மட்டும்தான் தொடர்பு இருக்கு, அது வந்து ஆங்கிலத்தோடு நேரடியாக தொடர்புடையதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயமாக கிடையாது. விஞ்ஞான மருத்துவம் அப்படிங்கிறதுக்கு அல்லது விஞ்ஞானம் அப்படிங்கிறதுக்கு உலகம் முழுவதும் பல்வேறு லாங்குவேஜஸ், பல்வேறு மொழிகளை பேசுகின்ற பல்வேறு நாடுகளை சேர்ந்த பல்வேறு விஞ்ஞானிகள் வந்து இந்த விஞ்ஞானத்துக்கு வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், அவங்களுடைய பங்களிப்பை வந்து செலுத்தியிருக்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ நோபல் பிரைஸ்னு சொல்லி வருஷ வருஷம் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாம் வந்து இங்கிலீஷ் பேசக்கூடிய அமெரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இது மாதிரி ஆங்கிலம் பேசக்கூடிய நாடுகளை சேர்ந்தவங்க தான் அதை வாங்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஆங்கிலமே முற்றிலும் தெரியாத ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த பல்வேறு விஞ்ஞானிகள், ரஷ்யா, சைனா மாதிரியான நாடுகளை, ஆங்கிலமே இல்லாத நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகளும் வந்து இந்த பரிசை வந்து வாங்குறாங்க. அதே மாதிரி தான் வந்து இந்த விஞ்ஞானம் அப்படிங்கிறதுக்கும் உலகம் முழுவதும் பல்வேறு மொழிகளை பேசுகின்ற பல்வேறு நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் வந்து தங்களுடைய பங்களிப்பை செலுத்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த அலோபதி அப்படின்ற இந்த மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசன் அப்படிங்கிறதுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பல்வேறு நாடுகள்லேருந்து இருக்குது. இந்தியர்களுமே அதுக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து ஆங்கில மருத்துவம் அப்படின்னு சொல்கிறது வந்து வெள்ளக்காரர்கள் வந்து இந்தியாவில் வந்து இந்த மருத்துவ முறை கொண்டு வந்ததால் அது ஆங்கில மருத்துவம் நம்ம வந்து இப்போ வழக்கத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க மக்கள். ஆனால் அதோடைய உண்மையான பெயர் வந்து நவீன விஞ்ஞான மருத்துவம். இப்போ வந்து எம்பிபிஎஸ் இந்தியாவில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கின்ற டாக்டர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசன் அப்படின்லாம் சொல்லி அந்த சர்டிஃபிகேட்லேயே வந்து கொடுக்குறாங்க. அப்போ மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசன் அல்லது நவீன விஞ்ஞான மருத்துவம் அப்படிங்கிறது தான் இதோடைய சரியான பெயர். எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின் சொல்றாங்க, அதையும் இது இது ஒரு சேர்த்துக்கலாமா? எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின் அடையாளம், எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன், அதாவது இப்போ வந்து மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசனுக்குள்ள பல்வேறு கூறுகள் இருக்கு. அதுல ஒரு கூறு தான் வந்து இந்த எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த டெக்ஸ்ட் புக்ஸ்லாம், நம்மளுடைய விஞ்ஞான மருத்துவத்துடைய பாட புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஸ்கஷன் இருக்கும்.
ஒரு ஒரு நோயை பற்றி அல்லது ஒரு ஒரு தன்மையை பற்றி ஒரு டிஸ்கஷன் இருக்கும். அந்த டிஸ்கஷனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இவிஎம் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் சொல்லி ஒரு சின்ன பாக்ஸோ அல்லது ஒரு குறிப்போ அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன பர்டிகுலராக என்ன அந்த இடத்துல சொல்ல வராங்கன்னா வந்து பலர் பலவிதமான கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் எவிடன்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத எம்பசைஸ் பண்ணி அதாவது அதை வந்து அழுத்தம் கொடுத்து அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. இதை வந்து ஒரு புரிதலுக்காக நம்ம வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அதாவது என்ன இதன் மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா தரவுகளின் அடிப்படையில் அதாவது நிரூபிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையிலான மருத்துவ முறை தான் இந்த நவீன விஞ்ஞான மருத்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ மருந்துகள் தயாராகின்றன, பல நாடுகளில் மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன, இந்த மூலிகை மருந்துகளும் காலங்காலமாக மக்களிடத்துல பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. ஏன்னா திடீர்னு மருத்துவம் என்பது திடீர்னு தோன்றிய ஒன்றல்ல. மனிதர்கள் ஆதிகாலம் தொட்டு தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு, நோய்களை தடுப்பதற்கு பல்வேறு வகையான மருத்துவ முறைகளை கையாண்டிருக்காங்க. ஆனா இந்த நவீன அறிவியல் மருத்துவம் என்பது ஒரு மருந்து என்பதை தயாரிப்பதற்கு அது ஒரு வழிமுறைகளை வச்சிருக்கு. இப்படி இருந்தா தான் அது வந்து நவீன அறிவியல் முறைக்கு உட்பட்டது, இல்லைன்னா அது உட்படாது. அப்போ அந்த நவீன அறிவியல் மருந்து ஒரு மாத்திரை இப்போ வந்து பல பரவலா பயன்பாட்டுக்கு வருது என்று வச்சு, அது எவ்வகையில் சோதிக்கப்பட்டு அது எந்த வகையில் தயாராகிறது, அதுல வந்து பல படிகள் இருக்கும். அந்த மருந்துகள் வந்து பல படிகளை கடந்து சென்றால்தான் அது இப்போ மருந்து என்று ஏற்றுக்கொள்ளப்படும். அதை பற்றி நீங்க கொஞ்சம் இந்த பார்வையாளர் கொஞ்சம் ஒருங்கிணைச்சு கேட்டிருக்கீங்க. இதுல வந்து குறிப்பா நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நவீன விஞ்ஞான மருத்துவம் அப்படிங்கறதுல வந்து மருந்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் பார்ட் தான். அது ரொம்ப ஒரு 10-20% இடம் தான் அந்த மருந்து, அதாவது அந்த மெடிசன் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து கொடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமாக வந்து ஒரு மெடிக்கல் காலேஜஸில் வந்து பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் போய் மெடிக்கல் காலேஜில் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இஎன்டி இருக்கும், ஆப்தால் இருக்கும், ஜெனரல் மெடிசன், ஜெனரல் சர்ஜரி, இப்படி பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வந்து ஃபார்மா காலேஜ், அதாவது மருந்தியல் அப்படின்ற துறை. அப்போது இது ஒரு மருத்துவ முறை அப்படிங்கிறது வந்து வெறும் மருந்து மட்டும் கிடையாது, இது பல்வேறு கூறுகள் இருக்கு. இதில் வந்து மருந்துன்றது அதில் ஒரு சிறு பகுதி தான் மருந்துங்கு. இப்போ எடுத்துக்காட்டா இதில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டை வந்து ஒரு நோயாளி வந்து ஒரு கழுத்தில் ஒரு சின்ன கட்டியோடு வராருன்னு வச்சுக்கோங்களேன். கட்டியோடு வராருன்னா அப்போ ஒரு நவீன விஞ்ஞான மருத்துவம் என்ன பண்ணும், நிரூபிக்கப்படாத மருத்துவ முறைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, நிரூபிக்கப்படாத மருத்துவ முறைகள் நேரடியாக வந்து அந்த கட்டிக்கு வந்து இந்த கட்டியை கரைக்கிறதுக்கு ஏதோ ஒரு மருந்து நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் நவீன விஞ்ஞான மருத்துவத்தில் வந்து என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த கட்டி வந்து எந்த இடத்துல இருக்கு, அவருடைய ஹிஸ்ட்ரி என்ன, எவ்வளோ நாளாக இருக்கு, அது வலிக்குதா இல்லையா, அப்போ ஹிஸ்ட்ரி எக்ஸாமினேஷன், அவர் எக்ஸாமின் பண்ணி என்ன இருக்குன்னு சொல்லி அப்புறம் அந்த கட்டியை எடுத்து ஒரு திசு பரிசோதனை பண்ணுறாங்க. அது வந்து பெத்தாலஜி லேபுக்கு போகுது, பெத்தாலஜியில் வந்து அது மைக்ரோஸ்கோப்பில் ஸ்டெயின் போட்டு அது என்ன வகையான கட்டி அப்படின்னு சொல்லி நம்ம உறுதிப்படுத்துறோம். அப்புறம் வந்து ஒரு ஸ்கேனுக்கு போகிறாங்க, ஸ்கேன் வந்து ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட், கதிர் இயக்கத்துறை, ரேடியாலஜியில் ஸ்கேன் பண்ணி அந்த கட்டி எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு முடிவு போகிறாங்க. அப்போ இதன் பிறகு மறுபடியும் வந்து அந்த நோயாளி இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட்டு இவ்வாறான பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு திருப்பி மருத்துவர்கிட்ட வரும்போது மருத்துவர் அவர் ஏற்கனவே அவர்கிட்ட கிடைத்த தகவல்களின் அடிப்படையில், அதாவது திசு பரிசோதனை, ரேடியாலஜி, மற்ற அவருடைய கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், நோயாளி பரிசோதித்தது, அவருடைய ஹிஸ்ட்ரி என்ன, வரலாறு என்ன, அவர் ஏற்கனவே என்ன வியாதியாலும் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி இந்த அவருக்கு உள்ள தரவுகளின் அடிப்படையில் ஒரு ரேஷ்னலாக பகுத்தறிவு பூர்வமாக அந்த கட்டி என்ன வகை கட்டி அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறாரு. அந்த முடிவுக்கு பிறகு அந்த கட்டியை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறாரு. எடுத்துக்கிட்டால் அந்த கட்டி வந்து ஒரு புற்றுநோய் கட்டியா இல்லை சாதாரண கட்டியா அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறாரு. அப்போ ஒரு புற்றுநோய் கட்டினா அந்த கட்டியை வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றலாமா, அல்லது ஒரு ரேடியேஷன் கொடுத்து அதை வந்து அந்த கட்டியை வந்து நம்ம வந்து வளராமல் தடுக்கலாமா, இல்லை சாதாரண கட்டியாக இருந்தால் அதை என்ன செய்யலாம், ஒரு தைராய்டு கட்டியா அப்படின்னு சொல்லி பல்வேறு மறுபடியும் அதை வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவங்க வந்து பார்த்து அதன் அடிப்படையில் வந்து ஒரு தீர்வுக்கு வந்து முடிவுக்கு வந்து வராங்க. அதில் ஒரு சிறு பகுதி தான் மருந்து அப்படிங்கிறது.
அப்ப மருந்து அப்படிங்கிறதே வந்து விஞ்ஞான மருத்துவம் ஆகுமானா? நிச்சயமா ஆகாது, அப்படி கிடையாது. பார்மகாலஜி அல்லது இந்த பார்மசூட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறு பகுதி தான். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னா, இப்ப விஞ்ஞான நவீன விஞ்ஞான மருத்துவத்துல வந்து ஒரு மருந்து வந்து பயன்பாட்டுக்கு வரணும்னா வந்து குறைந்தபட்சம் 11 ஆண்டுகள் வந்து அது வந்து ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. 11 ஆண்டுகள் பல வகை ஆய்வுக்கு வந்து அது வந்து உட்படுத்தப்படும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் அனிமல் ஸ்டடிஸ் பண்ணுவாங்க, விலங்குகள் மேல் மீது வந்து பரிசோதித்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தி வாலண்டியர்ஸ், யாரெல்லாம் வந்து வாலண்டியராக எங்கள் மேலே அதை நீங்கள் பரிசோதனை செய்து பார்க்கலாம், விலங்குகள் மீது பரிசோதிக்கப்பட்டு அது வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு சின்ன குழு ஒரு வச்சு ஒரு 50 பேர் 25 பேர் வச்சு ஹெல்த்தி வாலண்டியர்ஸில் வச்சு அந்த மருந்தை வந்து கொடுத்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து நோயாளிகள் வாலண்டியர் நோயாளிகளிடையே இருக்கின்ற வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள்ட்ட வந்து அதை வந்து மருந்து கொடுத்து பரிசோதித்து பார்ப்பாங்க. இந்த முடிவுகள் எல்லாமே ஃபேவரபிளாக இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து வரும். மார்க்கெட்டுக்கு வரும்பொழுது மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறமும் வந்து அது வந்து போஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்டடின்னு சொல்லி மார்க்கெட் வந்ததுக்கப்புறமும் அது கொடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஆகுது அப்படின்னு சொல்லி பரிசோதனை செய்து பார்க்குறாங்க. அப்போ ஒரு மருந்து வந்ததுன்னா அதுக்கு ஒரு நம்பர் வரும், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அந்த நம்பர் வந்ததுக்கு அப்புறம் 11 ஆண்டுகள் வந்து அது வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு 11வது ஆண்டுக்கு பிறகு தான் வந்து அது வந்து மார்க்கெட் வருது. மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதனால ஏதாவது பாதிப்பு வருதா அப்படின்னு சொல்லி அதை மறு ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. மறு ஆய்வுக்கு உட்படுத்துவது என்பதில் வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு மயக்கவியல் துறையில் இருக்கிறேன் அப்படின்னா அந்த ஆய்வு பண்ணுறதுக்கு எனக்கும் வந்து அதுக்கான முகாந்திரமும் உரிமையும் இருக்கு. அப்போ புதுசாக ஒரு மயக்க மருந்து வருது அப்படின்னா அதை நானே ஒரு ரிசர்ச் மெட்டீரியலாக எடுத்துக்கிட்டு அதை வந்து பரிசோதனை பண்ணி நாங்கள் அதை பயன்படுத்தி பார்க்கும்பொழுது என்ன மாதிரி விளைவுகள் இருந்தது, உபவிளைவுகள் எப்படி இருந்தது அப்படின்லாம் சொல்லி நம்ம வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். மெடிக்கல் ஜேர்னல்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த மருத்துவ ஆய்வு கட்டுரைகளாக அதை வந்து வெளியிட முடியும். அப்போ இது மாதிரி உலகம் முழுவதும் அதை வந்து பல்வேறு நிறுவனங்கள், பல்வேறு மருத்துவக் கல்லூரிகள், தனிநபர்கள், மருத்துவர்கள் அதை மறு ஆய்வுக்கு உட்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மறு ஆய்வுக்கு உட்படுத்துன அடிப்படையில் அது வந்து மெடிக்கல் ஜேர்னல்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தவங்க ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா, இந்த மருந்துனால இப்படி ஆயிருக்கு, இப்படி ஒரு சைட் எஃபெக்ட் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அதை உடனடியாக வந்து அதை அந்த மருந்து நிறுவனமோ அல்லது அரசாங்கமோ அந்த மருந்தை வந்து திரும்பி பெறுறாரு. இது மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மருந்துகள் வந்து திரும்ப பெறப்பட்டது. அப்போ இது வந்து தொடர்ந்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தொடர்ந்து சுய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து இந்த நவீன விஞ்ஞான மருத்துவம். இப்போ வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், ஐஃபோன் யூஸ் பண்ணுறோம், அதில் பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட்ஸ்னு சொல்லி வருது. ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்டேட் பண்ண சொல்லுது, அப்டேட் பண்ணால் தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லுது. அப்போ அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து வருது. எதனால் அப்டேட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்குன்னு சொல்கிறாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் பக்குன்னு சொல்கிறாங்க. பியூஜி பக்னா என்னன்னா வந்து சாஃப்ட்வேர்ல ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை ஃபிக்ஸ் பண்றாங்க, ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு அப்டேட்டா வருது. அப்ப தொடர்ந்து அப்டேட்ஸ்ன்றது வந்து வந்துகிட்டே தான் இருக்கும், அதை வந்து யாரும் தடுக்கவே முடியாது. அதே சமயத்துல சில ஃபியூச்சர்ஸ் வந்து எடுத்துடுறாங்க, நீக்குறாங்க. அப்ப அறிவியல்ன்றது இது மாதிரிதான் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கிறது, தவறுகளை திருத்திக்கிட்டே போவோம், திருத்திக்கிட்டே புதுசா தவறுகளை திருத்திட்டு புதிய டெக்னாலஜி கொண்டு வரும், தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே போவோம். அப்படிதான் இப்போ ஆண்ட்ராய்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நான் 2010 ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணேன். அப்போ வந்து இருந்த வெர்ஷன் இப்போ உள்ள ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ பழைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து திரும்ப பெற்றுருக்காங்க, இப்போ அந்த வெர்ஷனே வந்து எங்கேயுமே இல்லை. இப்போ இருக்கிற வெர்ஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வெர்ஷன். அப்போ தொடர்ந்து அந்த தவறுகளை திருத்தி பக்ஸை கிளியர் பண்ணி தொடர்ந்து முன்னேறுவதன் அடிப்படையில் தான் வந்து அறிவியல் வந்து தொடர்ந்து வளர்த்து. இது வந்து விஞ்ஞான மருத்துவத்துக்கும் இது வந்து பொருந்தும். விஞ்ஞான மருத்துவத்துக்கும் இது மாதிரி தான் வந்து மருந்துகள் வந்து வெளியிடப்படுவதும் திரும்ப பெறப்படுவதும் புதிய மருந்துகள் வருவதும் எஃபெக்டிவான மருந்துகள் வருவதும் இதெல்லாம் வந்து தொடர் நிகழ்வு. இது அறிவியலுக்கே பொதுவானது. இதை ஏன் ரொம்ப நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இப்போ வந்து இந்த அடிப்படைவாத மருத்துவத்தை பயன்படுத்துகிறவங்களும் பல்வேறு அடிப்படைவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த இங்கிலீஷ் மெடிசனில் வந்து மருந்து வெளியிடுவாங்க, அப்போ திருப்பி அவங்களே திருப்பி வித்ட்ரா பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது வழக்கமானது தான், இது அறிவியலுக்கே வழக்கமான. இப்போ கார் கம்பெனி பார்த்தீங்கன்னா கார்லாம் வெளியிடுவாங்க, ஏதாவது பிரச்சனைனா கார் திருப்பி எடுத்துப்பாங்க. இது நிறைய நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வந்து இப்போ கூட இந்த கியான்னு ஒரு கார் ப்ராப்ளமாக இருக்குது, அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டியிலலாம் ஏதோ ப்ராப்ளம் சொல்லி எல்லா வண்டியும் திரும்ப பெற்று அதை ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி கொடுத்தாங்க. அப்போ இது தவறுகளை திருத்திக் கொள்வதும் அதை கண்டறிவதும் அதை மேம்படுத்திக் கொள்வதும் விஞ்ஞானத்துக்கு வழக்கமானது.
உங்களுடைய துறை வந்து மயக்கவியல் துறை. நீங்க அப்டேஷனை பத்தி சொன்னீங்க. இன்றைக்கு மயக்கவியல் துறையில ஒரு அப்டேஷன் நிகழ்ந்திருக்கும், ஆரம்பத்துல இருந்து ஒரு அப்டேஷன் நிகழ்ந்திருக்கும். நம்முடைய பாரம்பரிய முறையில், அதாவது இன்றைக்கு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்போ அதற்கு முன்போ, இந்த மாதிரி நோயாளியினுடைய வலியை குறைப்பதற்கான முறையிலான சிகிச்சை முறை ஏதாவது இருந்ததா? அல்லது நவீன அறிவியல் மருத்துவத்தில் கடந்த 200-300 ஆண்டுகள்ல தான் இது வளர்ச்சி அடைஞ்சதா? இன்றைக்கு அதனுடைய டெவலப்மெண்ட் நிலை எந்த அளவுக்கு இருக்கு? நிச்சயமா நான் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த விஞ்ஞான பண்டைய மருத்துவத்துல, அதாவது நிரூபிக்கப்படாத இந்த மரபு மருத்துவத்துல பாத்தீங்கன்னா, வலி நீக்குவதற்குன்னு எந்த மருத்துவமே கிடையாது. இப்பயுமே கூட கிடையாது அவங்ககிட்ட. இப்ப ஒருத்தர் வந்து ஒரு டிராமா, ஒரு விபத்தினால அடிபட்டு உடல்ல காயம் ஏற்பட்டு வர்ற வழினாலும் சரி, இல்ல ஒரு பிரசவ வழினாலும் சரி, இல்ல உடல்ல உள்ள ஒரு நோயினால, ஒரு கேன்சர் வந்துச்சு ஒருத்தவங்களுக்கு, அந்த புற்றுநோயினால ஏற்படுகின்ற வழியோ, இது எந்த வகையான வழிக்குமே வந்து வரலாற்றுல எந்த விதமான மரபு மருத்துவத்துலயுமே வந்து அவங்ககிட்ட வந்து அதுக்கான மருந்துகள் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா வந்து இதை வந்து ஒரு என்ன சொல்றது, நேரடியா வந்து இது நோயாளிக்கு தெரிஞ்சிடும் அந்த மருந்து வேலை செய்தா இல்லையான்னு சொல்லி. இப்ப மற்ற வியாதிகளுக்கெல்லாம் நீங்க சும்மா சொல்லி சொல்லி தள்ளி போடலாம், ஏமாத்தலாம். இப்ப வந்து டெங்குக்கு வந்து ஒரு ஒரு நிலவேம்பு குடிநீருன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அடிப்படை இந்த சித்த மருத்துவர்கள் எல்லாம். அந்த மருந்து வேலை செய்தா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. அது யார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி வேலை செய்யுது, என்னன்னே தெரியாது. அப்ப அந்த இடத்துல ஒரு கிரே ஏரியா இருக்கு, ஒரு ஹேசியா இருக்கும். டெங்கு வந்து நிறைய பேர் அவங்களே சரியாயிடுறாங்க. அப்ப அந்த அவங்களே சரியானது வந்து நாங்க கொடுத்த நிலவேம்பு குடிநீரால தான் சரியாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிளைம் பண்ணிப்பாங்க. இப்போ COVID-19 நோய்க்கு வந்து கபசுர குடிநீர்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ COVID-19 வந்து 95% நோயாளிகள் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் திருப்பி நார்மல் லைஃப்க்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு இந்த கபசுர குடிநீரை கொடுத்தாங்கன்னா எங்களுடைய குடிநீர் தான் அதை வேலை செய்யுதுன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வலின்றதுல அப்படி ஏமாற்ற முடியாது. ஒரு நோயாளி வலியில் துடிக்கும் பொழுது நீங்கள் வந்து அவர்கிட்ட போய் இந்த பிளாசிபோன்னு சொல்லப்படுகின்ற ஆறுதல் மருந்து, ஏமாற்று மருந்துகள்லாம் அவங்கள்ட்ட கொடுக்க முடியாது. கொடுத்தீங்கன்னா அவருக்கு வலி குறையலைங்க எனக்குன்னு சொல்லிடுவார். அப்போ வலிக்கான மருந்து இருந்ததாகவோ, அது வேறு விதமான மாற்று மரபு மருத்துவ முறைகள் அந்த மருந்து பயன்பாட்டில் இருந்தாவோ எந்த விதமான குறிப்புகளும் நம்மகிட்ட வந்து இல்லை. ஆனால் பண்டைய இந்த வேறு நாடுகளில், குறிப்பாக சைனா மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஓபியம் அப்படிங்கிற அந்த போதைப் பொருள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓபியம் வந்து அந்த அதோடைய அந்த அந்த மலர் அதை வந்து வலிக்காக கொடுத்துருக்குறாங்க. அது வந்து அந்த ஓபியம்ன்றது ஒரு ஓபியாய்டு, அது ஒரு போதையூட்டக்கூடிய ஒரு பொருள். அந்த போதையின் காரணமாக வந்து அவங்களுக்கு வலி வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி கொக்கைன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த கொக்கைன் காரணமாகவும் வந்து வலி குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து வரலாற்றுல வந்து நீங்க இந்த மயக்க மருத்துவம் சொன்னமும் ஒரு பகுதி சொல்லிட்டீங்க, இன்னொரு பகுதி குளோரோஃபார்ம்ல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அதனுடைய நவீன முறைகளை பத்தி ஒரு சில நிமிடங்கள், என்ன எந்த அளவுக்கு அது முன்னேறி இருக்கு, என்ன மாதிரியான மாற்றங்கள் அதுல நிகழ்ந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுவும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஓ, மயக்கவியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு இந்த துறை வந்து முன்னேறி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் வந்து இந்த COVID-19க்கு வந்து முழுக்க முழுக்க இந்த ஃப்ரண்ட்லைன் டாக்டர்ஸாக இருந்தது வந்து மயக்கவியல் துறை டாக்டர்ஸ் தான். டைம் பத்திரிகையில் கூட வந்து ஒரு இட்டாலியன் அனஸ்தடிஸ்டோட போட்டோவை ஃப்ரண்ட் பேஜில் போட்டு அதை அவங்க கௌரவப்படுத்திருந்தாங்க. மயக்கவியல் துறை பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு பேஷண்ட், அவருக்கு ஒரு 68 வயசு இருக்கும், அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம். அவர் வந்து சொன்னார், ஆப்ரேஷன் முடிஞ்சு சொன்னார், அவருக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அவர் சொன்னார், எனக்கு டாக்டர் நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன், அப்போ வந்து அந்த மயக்கம் எனக்கு முழு மயக்கம் கொடுத்துருந்தாங்க, ஜெனரல் அனஸ்தீஷியா கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்ப ஹாரிபிளாக இருந்தது, அது ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை, வலி இல்லை, பட் எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, ஒரு பய உணர்வு இருந்தது, அதெல்லாம் இருந்தது. பட் இந்த தடவை வந்து நான் ஆப்ரேஷன் உள்ள போனதும் தெரியல, வெளில வந்ததும் தெரியல, அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருந்தது அப்படின்னு வந்து சொன்னாரு. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த மருந்துகளுடைய அப்டேஷன் தான். நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி குளோரோஃபார்ம் மாதிரியான மருந்துகள், ஈத்தர் இந்த மாதிரி மருந்துகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்ப வந்து வழக்கு எழுந்துருச்சு. இப்ப அனஸ்தீசியால வந்து ரொம்பவும் ஸ்மூத்தா ஒருத்தவங்களை வந்து மயக்கத்துக்கு கொண்டு போய் திருப்பி கொண்டு வரதுக்கான மருந்துகள் வந்து நிறைய
வந்துட்டதால மயக்கவியல் துறை வந்து பெரிய அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து மயக்கவியல் துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நான் சொல்றது வந்து நோயாளிகள் வந்து கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னு சொல்ல வரேன். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வழி இல்லாம ஒரு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கான ஒரு டூலா வந்து இந்த மயக்கவியல் இருக்கு. இப்போ குறிப்பா வந்து பிரசவத்தின் போது பெண்கள் உணர்கின்ற வழி அதுதான் மிகப்பெரிய வழியா வந்து கருதப்படுது மனித இனத்தில். அந்த வழியை வந்து 90-95% இல்லாம செய்ய முடியும் மயக்க மருத்துவத்துல. எபிடூர் லேபர் எபிடூர்னு சொல்றாங்க. அது வளர்ந்த நாடுகள்லாம் அது கட்டாயமா இருக்கு. நீங்க ஐரோப்பாலாம் போனீங்கன்னா அங்க நிச்சயமா அது வந்து அந்த பெண்ணுக்கு வந்து நீங்க கொடுத்துதான் ஆகும். பிரசவமாக போற பெண்ணுக்கு அவங்கள வழியில வந்து தவிக்க விட முடியாது. கட்டாயம் கம்பல்சரி. அந்த அப்ப 90-95% இந்த பிரசவ வழியே வந்து நம்ம வந்து மயக்கவியல் துறையை வந்து இப்போ இல்லாம செஞ்சுட்டாங்க. இந்தியாவில் வந்து இன்னும் அது பிரபலம் ஆகலை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டிஸ்லாம் வந்து அது வந்து மக்கள்கிட்ட போயிட்டுருக்கு. அதை வந்து இப்போ எல்லாரும் அவங்களே மக்களே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வழி இல்லாத பிரசவம் வந்து எங்களுக்கு வேணும், அந்த எபிடூரல் வேணும்னு சொல்லி அவங்களே டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காலப்போக்கில் அதை பரவலாக்கப்படும் பொழுது அந்த வழியும் நம்மளால முற்றிலும் வந்து மூளை அறுவை சிகிச்சையில செய்யும் போது ஒரு கருத்து ஒரு மருத்துவரை அதுல வந்து அனஸ்தீசியா இல்லாமலே அவங்க வந்து சர்ஜரி பண்றதாக சொல்றாங்க. அது எப்படி அது அது ஏன் வலிக்கான அவசியமே இல்லையா? அதுக்கான அவசியமே இல்லை. அனஸ்தீசியா இல்லாம அந்த அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கான அவசியமே இல்லை. அது மாதிரி அட்வென்ச்சர் அதாவது தனி மனித சாகசத்துக்கு வந்து விஞ்ஞானத்துல எந்த வேலையும் கிடையாது. நாங்க சாகசமா இதை பண்றோம்னு சொல்லி யாரும் அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மயக்கவியல் இருக்கு, மயக்க மருத்துவர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல வந்து அது முறையான மயக்கம் கொடுத்து அந்த அறுவை சிகிச்சை பண்றதுதான் சரியானதா இருக்கு. ஒரு நவீன அறிவியல் மருத்துவத்திற்கு நிச்சயமா ஒரு அறிமுகம் தேவை. அந்த அறிமுகத்தோடு பின்புலத்தோடு பார்த்தாதான் மாற்று மருத்துவம்னா என்ன என்று நீங்க சொல்லியிருக்கிற விஷயங்களுக்கு ஒரு பின்னணி கிடைக்கும் என்று நினைத்துதான் இப்போ நான் இதுவரையும் கேட்ட விஷயங்கள் இருந்தது. இப்போ மாற்று மருத்துவம்னு நம்ம சொல்றோம். சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த நவீன அறிவியல் மருத்துவத்தையும் பல நாடுகள்ல கடைபிடித்து வரக்கூடிய பாரம்பரியமான மருத்துவ முறைகளையும் இணைத்து ஒரு கம்பைண்டா ஒரு கூட்டாக இணைத்து ஒரு மருத்துவ முறையை ஒரு அரசாங்கம் உருவாக்கி அதை மேற்கொள்வதுதான் வந்து ஒரு சரியான வழியாக இருக்கும். நம்ம இங்கு அவர்களுடைய மொழியில சொல்லணும்னா அலோபதி ஒன்றே தீர்வாகாது, எல்லா மருத்துவ முறையும் இணைத்து ஒன்றை உருவாக்கணும் என்று ஒரு நடுநிலை எடுத்து இந்த கருத்துக்களை சொல்வது போல ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதே ஒட்டு உண்ணி சாறு உண்ணின்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல. குடல்ல வந்து குடல் புழுக்கள்லாம் வந்து அந்த ஒட்டுண்ணி வகையை சார்ந்தது. அப்ப இந்த மாற்று மருத்துவர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து விவரம் தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவங்களுடைய பேட்டிகள் அவங்களுடைய உரையாடல் எல்லாம் பார்த்துருக்கேன். அதை நான் மருத்துவம் பயில்வதற்கு முன்னாடியே சொல்றேன். ஸ்கூல் பள்ளி காலங்கள்ல வந்து அவங்க என்ன சொன்னாங்க சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வந்து இந்த விஞ்ஞான மருத்துவம்ன்றதே மோசடி, ஆங்கில மருத்துவத்தை முற்றிலும் விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க வித்ரா பண்ணிக்கிட்டாங்களா, அது வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு இருந்தவங்க வந்து இப்ப வந்து இல்ல இன்டகரல் மெடிசன் எங்களையும் உங்களோட சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு இறங்கி வந்துருக்காங்க. இன்னும் ஒரு படிக்கு மேல போய் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இன்னொரு படி இறங்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்களும் வந்து இந்த அலோபதி மருந்துகள் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவோம், அதுக்கு எங்களுக்கு உரிமை வேணும்னு சொல்லி திருநெல்வேலியில சித்த மருத்துவக் கல்லூரி இருக்கு. அந்த சித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில வந்து போராட்டம் பண்ணாங்க. என்ன போராட்டம் பண்ணாங்கன்னா விஞ்ஞான மருத்துவத்தை பிரிஸ்கிரைப் பண்ற உரிமை எங்களுக்கும் இருக்கு, நாங்களும் அந்த மருந்துகள் வந்து பரிந்துரைப்போம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஆங்கில மருத்துவத்தையே நாங்கள் விரட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க வந்து ஒரு படி இறங்கி நாங்களும் விஞ்ஞான மருத்துவத்தை கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்போ இன்னொரு படி இறங்கி இல்லை நான் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்டகிரலா வந்து பண்ணுவோம், இதை வந்து ஒருங்கிணைஞ்சு பண்ணுவோம்னு சொல்லி வந்து சொல்றாங்க. இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு மருத்துவ முறையை வந்து கையில வச்சுட்டு அதை வந்து வாழ வைக்கணும்னு சொல்லி அந்த மருத்துவ முறையை வாழ வைக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டாங்க.
அது ஒரு நாளும் வந்து சாத்தியம் இல்லை. எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு ஃப்ளைட் இருக்கு, இங்கிருந்து நீங்கள் சென்னையிலேருந்து டெல்லிக்கு ஒரு ஃப்ளைட்டில் ஏறி போகிறீங்க அப்படின்னா, அந்த ஃப்ளைட் அந்த விமானத்தினுடைய தொழில்நுட்பம் என்ன, அந்த தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துவது, அதில் எதுவும் பழுது இருந்தால் அதை எப்படி சரி செய்வது, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அந்த பைலட்டுக்கு எவ்வளோ ட்ரைனிங் தேவை, ஒரு எமர்ஜென்சியில் இதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது, இப்படி பல்வேறு ப்ரோட்டோகால்ஸ் வந்து அந்த ஏவியேஷன் செக்டரில் வந்து இருக்குது. எப்படி ஏறணும், எப்படி இறங்கணும், எல்லாமே இருக்குது. அப்போ இதை ஒரு விஞ்ஞான, இது ஒரு விஞ்ஞான முறை, இது ஒரு டெக்னாலஜி, ஒரு சயின்டிஃபிக் டெக்னாலஜி. இந்த இடத்துல போயிட்டு இல்லை இல்லை இது நீங்கள் வந்து நீங்கள் இப்படி தனியாக பண்ணுறீங்க, நம்ம ஒரு இன்டெகரலாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் நாங்கள் புஷ்பக விமானம்னு சொல்லி ஒன்று செஞ்சுருக்குறோம், அந்த டெக்னாலஜி வந்து இப்படி இருக்குது, இந்த புஷ்பக விமானத்தில் தான் பண்டைய காலத்தில் வந்து கடவுளர்கள்லாம் ஏறி பயணிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் பைலட் பக்கத்தில் எனக்கு ஒரு சீட்டு போடுங்க, நாங்கள் இந்த புஷ்பக விமான டெக்னாலஜி இங்கே இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்ல முடியுமா? இப்போ வந்து ராக்கெட் விடுறாங்க, இஸ்ரோலேருந்து ராக்கெட் விடுறாங்க, அப்போ இப்போ நிலவில் போய் இறங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து இல்லை, அங்கே வந்து நம்ம வந்து இந்த பழைய பண்டைய காலத்து இதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வரணும், மரபு மொழியில் நம்ம ராக்கெட் விடுவோம், இங்கிலீஷ் சேர்த்துக்கோங்க, இன்டெகிரலாக நம்ம வந்து பண்ணுவோம், இன்டெகிரல் டெக்னாலஜியில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? நம்ம மொபைல் ஃபோன் டெக்னாலஜி இருக்குது, இந்த மொபைல் ஃபோன் டெக்னாலஜியில் இப்போ கையில் குறி பார்க்குறவங்களாம் இருக்காங்க, கையில் மை தடவி அதில் பார்த்தா தெரியுங்கிறாங்க. அப்போ எனக்கு இது இதுவும் ஒரு வீடியோ காலிங் தான், ஒரு மை தடவி பார்த்தாலே தெரியுது. அப்போ இந்த டெக்னாலஜியும் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டில் வந்து சேர்த்துக்கோங்க, நம்ம இன்டெகரலாக ஒருங்கிணைஞ்சு வேலை செய்வோம் அப்படின்னு அவங்களால கோர முடியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ விஞ்ஞானத்தை தனியாக விட்டுறது, அந்த விஞ்ஞான வழியில் ஒரு ஒரு விஷயத்தை அணுகிறது தான் வந்து சரியானதாக இருக்கும். இவங்க கேட்கறதெல்லாம் ஒரு ஒட்டுண்ணித்தனமான ஒரு பிழைப்போ அது அடிப்படையில் அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் சில நாடுகளில் பின்பற்றப்படுறதா ஒரு பிழை, உதாரணமாக சீனா, கியூபா இங்கெல்லாம் பின்பற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. அப்படி ஏதாவது உங்களுடைய கவனத்திற்கு அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா, அந்த மாதிரியான பின்பற்றக்கூடிய முறைகள்? அப்படி எதுவும் தெரியல சார். இப்போ சைனாவிலேருந்து விமானங்கள் பறக்குது, அதெல்லாம் பைலட் மட்டும் தான் இருக்காங்க, வேற அங்கே எதாவது புஷ்ப விமானம் ஓட்டுறவங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. விஞ்ஞான மருத்துவம் விஞ்ஞானம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து கேள்வி எழுப்புறது தான். அதில் வந்து இப்போ சைனாவில் பயன்படுத்துகிறாங்கன்றதுனால உடனே நம்ம இங்கே செய்யணும்னு அவசியம் இல்லை, அதை நம்ம மறுபடியும் மீள் ஆய்வுக்கு உட்படுத்தலாம், கேள்விக்கு உட்படுத்தலாம், உட்படுத்தி அதை மறுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த புத்தகத்தில் ஒரு விஷயம் ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணுங்க, உடலே தன்னை சரி செய்து கொள்ளும், ஒரு காய்ச்சலோ இதுவோ வந்து சொன்னால் அது வந்து உடல் தானாகவே தன்னை சரி பண்ணக்கூடிய சக்தி உடலுக்கு இருக்கு என்ற கருத்து வந்து இருக்கு. அதே மாதிரி பிரசவம் பார்ப்பதில் நேரடியாக வந்து மனிதர்கள் நேரடியாகவே பிரசவம் பார்க்கலாம், அதுல மருத்துவருடைய உதவியை தான் தேவையில்லை, வீட்டிலேயே பிரசவம் பார்த்துக்கலாம். அப்படி ஒரு புத்தகம் கூட சென்னை புத்தக கண்காட்சியில் அப்படி ஒரு புத்தகமே வெளியிடப்பட்டிருக்கு. இதை வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது மார்க்ஸோட மொழியில சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கருத்து முதல் வரும், உடல் தன்னால தீர்த்துக்கோன்றது ஒரு கருத்து முதல்ல தான். அது வந்து உடல்ன்றது ஒரு பொருள் அப்படிங்கிறதும் அந்த பொருளுக்கு உரிய தன்மைகள் இருக்குது, பண்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அது மறுக்கு. உடம்பு அதே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கருத்து முதல் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்திய ஆன்மீகம் இருக்கு இல்லைங்களா, இந்த இந்திய ஆன்மீகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதையுமே சரி செய்யணும்னு விரும்பவே கூடாது, இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்திய ஆன்மீகத்துடைய அடிப்படையாக இருக்குது. எல்லாமே கர்மா, கர்மத்தின் பலன் தான் வந்து எல்லாமே அப்படிங்கிறது இந்திய ஆன்மீகத்தோடைய அடிப்படையாக இருக்குது. இப்போ பகவத்கீதையுடைய சாராம்சம்னு சொல்லி ஒரு கீதாச்சாரம் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அதில் கூட என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எது நடந்ததோ நன்றாக நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா வந்து எதையுமே வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் மாற்றணும் அப்படின்ற சிந்தனையே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த அப்படியே எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்க, கடமையை செய், பலனை எதிர்பாராதே, நடந்ததுதான் நல்லதாக நடந்துச்சு. நீங்கள் வந்து இப்போ வந்து உயர் ஜாதியில் பிறந்திருக்கீங்கன்னா அது உங்கள் முற்பிறவியில் நீங்கள் செய்த கர்ம வினையின் பலனால் நீங்கள் பிறந்திருக்கீங்க.
அப்படிங்கிற இந்த கருத்து முதல்வாத கருத்துக்கள் எல்லாத்தையும் தாங்கி தான் இந்த உடல் வந்து தன்னால அதை வந்து சரி செய்து கொள்ளணும் அப்படின்னு நம்புறதும் குழந்தை தானாக பிறக்கும் அப்படின்னு நம்புறதும். ஆனா உண்மையிலே அப்படி கிடையாது. உடல் தானாக சரி செய்து கொள்ளணும்னா வந்து நவீன விஞ்ஞான மருத்துவத்துக்கு முன்னாடி மக்கள் கொள்ளை நோய்கள்னால கொள்ளை கொள்ளையா தான் இறந்துட்டு இருந்தாங்க. பிளேக்கு, காலரா, பெரியம்மை போன்ற நோய்கள்லாம் வந்து மனித இனத்துல பாதி பேரை வந்து சாகடிச்சு அந்த நோய் கிருமிகள். இப்போ உடல் தானா சரி செஞ்சுக்கணும்னா இதுக்கான அவசியமே வந்து இருந்திருக்காது. அதாவது விஞ்ஞான முறை விஞ்ஞான முறையின் தோற்றத்துக்கான அவசியமே கிடையாது இல்லையா. எல்லாரோடமும் அதே சரி செஞ்சிருக்குன்னா எதுக்காக அப்புறம் வந்து மருத்துவ முறைகள் இருக்கு? அப்ப சித்த மருத்துவமும் தப்புங்கிறாங்களா? உடல் தன்னால சரி செய்து கொள்ளும் அப்படிங்கிறவங்க வந்து மரபு மருத்துவ முறைகளை மறுக்கிறாங்களா? அப்ப ஹோமியோபதின்றது பொய் தானா? சித்த மருத்துவன்றது பொய் தானா? இப்ப இந்த கருத்து பிரகாரம் அதுல அவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு இருக்கே, அதை அவங்க முதல்ல பேசி சரி பண்ணிக்கணும். அது அவங்களுக்குள்ள ஒரு டிபேட்ல இருந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது கட்டமா அவங்கள்ட்ட ஒரு வாதத்துக்கு நம்ம போக முடியாது. மத்திய அரசு வந்து ஏற்கனவே இருந்ததுதான். இப்போ இந்த ஆயுஷ் பற்றி ரொம்ப விரிவாக பேசப்படுது. ஆயுஷ் என்று தனி ஒரு துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ் இல்லாம பாபா ராம்தேவ் வெளியிட்ட அந்த கொரோனாக்காக மருந்து வந்து WHO ஆர்கனைசேஷன் WHO கண்டிச்சிருக்கு. அப்படி ஒரு மருந்தெல்லாம் நாங்கள் வந்து அனுமதிக்கல என்று கண்டிச்சிருக்கோம். இந்த ஆயுஷ்ல ஆயுர்வேதா, யுனான், ஆயுர்வேதா, யோகா, சித்தா, யுனானி அண்டு ஹோமியோபதியை சேர்த்துருக்காங்க. யுனானியும் ஹோமியோபதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அரேபிய பகுதி, இன்னொன்று வந்து ஜெர்மனி, அதுவும் இதில் இணைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த மருத்துவ முறைகள் நீங்க பாத்தீங்கன்னா, இது எனக்கு யுனானி வைத்தியத்துல தமிழ்நாட்டுல வடநாட்டுல எப்படி இருக்கும் தெரியாது, அதிகமான ஆட்களை தெரியும். ஆனா இந்தியா பூரா ஒரு மதம் மாதிரி பரவி இருக்கிறது ஹோமியோபதி. அடுத்தபடியாக கேரளா மாதிரியான மாநிலங்கள்ல இருந்து வட மாநிலங்கள்லயும் இந்த பாபா ராம்தேவ் மாதிரியான ஆட்கள்லாம் ஆயுர்வேத முறையை சொல்றாங்க. தமிழ்நாட்டு தமிழர்களுடைய பாரம்பரிய அறிவு, தமிழர்கள் முன்னாடியே மருத்துவத்துல சிறந்து விளங்கினார்கள் என்பதற்கு சித்த மருத்துவத்தை சொல்றாங்க. இவற்றையெல்லாம் நாம கொஞ்சம் தனித்தனியா பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆயுர்வேதா சித்தா கிட்டத்தட்ட ஒரு நெருக்கம் இருக்கு, ரெண்டுக்கும் ஒரு நெருக்கம் இருக்கு. ஏன்னா மூலிகை மற்றபடி சில விஷயங்களை பாரம்பரியமாவே நாங்க உருவாக்கி இருக்கோம். அதை பத்தி நீங்க என்ன சொல்லணும்? ஆயுர்வேதா சித்தா இது ரெண்டும் பாத்தீங்கன்னா சார், ரெண்டுமே வந்து ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து சித்தா, அங்க வந்து ஆயுர்வேதா, இங்க வந்து சித்தர்கள், அங்க வந்து ரிஷிகள் இல்லைன்னா யோகிகள். நம்ம ஊர்ல வந்து கொல்லிமலை, அங்க வந்து இமயமலை. இங்க வந்து திருமூலர் திருமந்திரத்துல எல்லாமே இருக்கு அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. திருமந்திரத்துல எல்லா வியாதிக்கும் மருந்து, கோவிட் கூட மருந்து இருக்குன்னு நம்புறாங்க மக்கள். அங்க வந்து பண்டைய வேதங்கள், ஆரிய வேதங்கள்ல வந்து எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. இங்க வந்து இலை, தழை, செடி, கொடி இதுலயுமே எல்லாத்தையும் வந்து தீர்த்தலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க. அங்க வந்து அதே மாதிரி அந்த ஓலைச்சுவடிகள் அந்த ஊரோட இதுல வந்து நம்புறாங்க. ரெண்டுமே ஒரு என்ன வித்தியாசம்னா ஒரு பிராந்திய வித்தியாசம்தான், ஒரு ரீஜனல் டிஃப்ரென்ஸ் தான் சித்த ஆயுர்வேதன்றதுக்கு. இதை தாண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய அறிவியல் பூர்வமான வேறுபாடுகளோ அல்லது பேக்கப் போயிலும் அவங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி தெரியல. பொதுவாக இன்றைக்கு அரசே வந்து சித்த மருத்துவ கல்லூரிகளை அங்கீகரிச்சிருக்கு, ஹோமியோபதி மருத்துவ கல்லூரிகளை அங்கீகரிச்சிருக்கு. நாங்கள்லாம் படிச்சுட்டு தானே வந்திருக்கிறோம், எங்களுக்கு தெரியாதா? இது வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற ஒன்று தானே நடக்குது. நாங்க எப்படி வந்து ஒரு மாற்று மருத்துவத்தை எப்படி சிலர் வந்து போலி மருத்துவர், போலி மருத்துவம் என்ற அடையாளம் சொல்லக்கூடிய வகையில எப்படி சொல்லலாம், அது அறிவியல்ல பூர்வமற்றது என்று எப்படி சொல்லலாம் என்ற கேள்விகள், சர்ச்சைகள் ரொம்ப சூடா வந்து இதுக்கு நீங்க அளிக்கக்கூடிய விளக்கம். அரசு வந்து இந்த மாற்று மருத்துவத்துக்கு வந்து அதை அங்கீகரித்து படிப்புகள் நடத்துவது வந்து ஒரு வேதனையான உண்மை. அது ஆக்சுவலாக நம்ம காலப்போக்கில் வந்து இதை வந்து கைவிடணும். இப்போ வந்து ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட்டே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஜெர்மன் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே கூட ஹோமியோபதி வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. ஐரோப்பா முழுவதுமே வந்து
ஹோமியோபதி கொஞ்சம் கொஞ்சமா வழக்கில் இருந்து போயிடுச்சு. இங்க வந்து என்னன்னா வந்து அரசு வந்து மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறதா இருக்கு நம்பர் ஒன். நம்பர் டூ, இங்க இருக்கிற அரசில் உள்ள அதனுடைய கூறு, அதாவது அரசாங்கத்தை நடத்துகின்ற அதிகாரிகளோ அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களோ இந்த அவங்க வந்து வேறு நபர்கள் கிடையாது இல்லைங்களா. அவங்க வந்து இந்த மக்கள்கிட்டேருந்து போனவங்க தானே, அந்த மக்களுடைய எண்ணங்களை தான் அவங்க வந்து பிரதிபலிக்கிறாங்க அப்படின்ற வகையில இந்த மக்களுடைய எண்ணம் வந்து, நம்ம மக்களுடைய எண்ணம் வந்து இப்ப தமிழ்நாட்டை எடுத்துமே, அப்போ தமிழர்களுக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் இருந்தது, தமிழ்நாட்டினுடைய சித்தர்களுக்கு வந்து எல்லாமே தெரியும், அவங்க வந்து எல்லாத்தையுமே ஓலைச்சுடலில் எழுதி வச்சுட்டாங்க. ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் வர்ற ஒரு பிரச்சனையை கூட நீங்கள் ஓலைச்சுடலில் படித்து சரி பண்ணிடலாம் அப்படின்ற அளவு மக்கள் வந்து நம்புகிறாங்க. எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய வைரஸு கூட ஓலைச்சுவடியில் வந்து மருந்து இருக்குன்னு சொல்லி நம்புகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட்ன்ற வைரஸே வந்து இப்போ தான் உருவாச்சு, இந்த ஊகன்ற நகரில் தான் அது உருவாயிருக்கு. அப்போ இதுக்கான மருந்தை 3000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு அமானுஷ்யமாக நம்புகிறாங்க மக்கள். அப்போ இதில் ஒரு ஒரு இனவாத பெருமை இருக்குது, தமிழர்கள் அப்படின்ற ஒரு இனவாத பெருமை இருக்குது. தமிழர்களுக்கு எல்லாம் தெரியும், நாம் வந்து நம்மளுடைய யோகிகள் சித்தர்களுக்கு வந்து தெரியாததே கிடையாது. அப்போ இந்த இனவாத பெருமை அப்படிங்கிறதுக்கு அடிப்படையாக இருக்குன்ற வகையில் நம்மை ஆள்பவர்கள் அல்லது இந்த ஆளும் அந்த பியூரோக்ரட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி, அவங்க இந்த மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறவங்களாகவும் நம்ம மக்களில் ஒரு ஆளாகவும் இருக்கிறதுனால அவர்கள் இந்த படிப்புகளை வந்து அங்கீகரித்து அதுக்கு வந்து சான்றிதழ் கொடுத்து அது கல்லூரிகள்லாம் கட்டி அதை வந்து பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அதை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பெரிய அது ஒரு பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இப்போ தமிழ்நாட்டில் சித்த மருத்துவக் கல்லூரிகள் வந்த ஆண்டுகளில் வந்து நமக்கு புரிதல் அவ்வளோதான் இருந்ததுன்னு அதை வந்து எடுத்துக்க முடியும். இப்போ நாம் செய்ய வேண்டியது என்னென்னா தவறுகளை திருத்தி கொள்வது அப்படிங்கிறது தான் வந்து நியாயமானது. அப்போ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இதெல்லாம் நிரூபிக்கப்படாத மருத்துவ முறைகள் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும் பொழுது அந்த மருத்துவக் கல்லூரிகளை வந்து விஞ்ஞான மருத்துவக் கல்லூரிகளாக வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும். அதுதான் வந்து எளிமையானது. இப்போ வந்து ஒரு 10 சித்த மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது அப்படின்னா அந்த சித்த மருத்துவக் கல்லூரிகளை விஞ்ஞான மருத்துவக் கல்லூரிகளை அப்கிரேட் பண்ணிவிடும். அதுதான் வந்து ஒரு நியாயமானது, அதுதான் ஒரு பகுத்தறிவு பூர்வமான நடவடிக்கையாக இருக்க முடியும். சிறப்பாக சொன்னீங்க. இப்போ இந்த கோவிட் தொற்று காலத்தில் பலர் ஆக்சிஜன் பற்றாக்குறை, ஆக்சிஜன் இல்லாமல் அல்லது வந்து கோவிட் பல விஷயங்களுக்கு போயிட்டு கடைசியில் மருத்துவமனைக்கு வந்து ஏறப்புகள், நண்பர்கள் சிலரே, நெருங்கிய நண்பர்கள் சிலரே ஒரு தவறான அணுகுமுறையில் இறந்து முகநூல்ல இருக்கிற சில நட்புகள் வந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட மருத்துவர்கிட்ட போய் அந்த எனக்கு தெரிந்தவங்களை வந்து சித்த மருத்துவ முகாமுக்கு அனுப்பிச்சேன், அவங்க கொரோனா நலம் பெற்று திருப்பி வந்தாங்க என்கிற கிளைம் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த கிளைமை வந்து நான் அவங்க அப்படியே போய் சொல்றாங்கன்னு நான் நினைக்கல, பட் அந்த கிளைமுக்கு பின்னால இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகள் எதுவாக இருக்கலாம்? ரொம்ப எளிமையான கேள்விதான், அது ரொம்ப எளிமையான பிரச்சனை தான். கோவிட் 19 வைரஸினுடைய இறப்பு வீதம் வந்து 2%, 98% மக்கள் வந்து உயிர், நான் அதிகபட்சமா சொல்றேன் 2%. 98% மக்கள் அவங்க இயல்பாகவே உடல் நலம் பெற்று திரும்பிடுறாங்க. உலகம் முழுவதும் இதுதான் டேட்டா. அந்த 98 ஒரு ஆள் தான் இப்ப நீங்க சொன்ன உங்க நண்பருடைய நண்பர். சரியா இருக்கு. ஏன்னா பலரும் வீட்டில் கோவிட் வராதவங்களே இல்லை என்கிற அளவுல வீடுகள்ல இருக்காங்க. நிறைய பேர் டெஸ்ட் பண்ணவே இல்லை. இப்போ கோவிட் வந்து போனதே தெரியாம அறிகுறிகளே இல்லாம நிறைய பேர் கோவிட் வந்து போயிருக்கு. அப்ப அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கே சரியாச்சு. அதை வந்து நம்ம வந்து இதனாலதான் சரியாச்சுன்னு அவங்க ஆட்ரிபியூட் பண்றது வந்து ரொம்ப தவறானது. அப்படி அவங்கள்ட்ட உண்மையிலே ஒரு, அதாவது இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன்ல சார், கோவிட் 19 நோய்க்கு ஒரு தொற்ற மருந்து இருக்கு அப்படின்னா, நீங்க சொல்ற அந்த நபர் அந்த சித்த மருத்துவத்தை யார்கிட்ட மருந்து இருக்கு ஒத்தட்ட இருந்ததுன்னா, உண்மையிலே இருந்ததுன்னா அவர் வந்து மல்டி மில்லியனர். இன்னைக்கு அவர் வந்து மல்டி மில்லியனர். அதை வந்து அது யாரும் வந்து அவர் வந்து ரகசியமா அவரை பிடிச்சிட்டு போய் நீங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்லாம் ஒழிச்சு வைக்க வேண்டிய சுச்சுவேஷன்லாம் இப்ப இல்லை. மக்கள் வந்து மருந்தை தேடி தாறுமாறா ஓடிக்கிட்டு இருக்காங்க. வளர்ந்த நாடுகளும் சரி, இங்கே உள்ள அரசுகளும் சரி, எல்லாரும் ஏதாவது ஒரு வழியில நம்மளுக்கு தீர்வு கிடைக்குமான்னு பாக்குறாங்க. இது வெறுமனே நோய் மட்டுமே கிடையாது. கோவிட் 19 வந்து உலக பொருளாதாரம், நாட்டோட பொருளாதாரத்தை கம்ப்ளீட்டா சீரழிச்சிருக்கு. லாக்டவுன்ஸ்னால வந்து சிறு தொழில் குறு தொழில்கள் எல்லாம் முடங்கி போயிருக்கு. ஏழை எளிய மக்கள் இருக்காங்க. அவங்க கவர்மெண்ட்டே பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் 4000 ரூபாய் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க.
சாப்பாடு நம்ம அந்த ரேஷன் பொருட்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க. அப்போ மிகப்பெரிய அளவில் மனித வாழ்க்கையை மாற்றி போட்டிருக்கு இந்த கோவிட் பத்தொம்போது. அப்படி இவ்வளோ ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருக்கும்போது என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு, நான் அந்த சந்துக்குள்ளே வாரமாக வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலையாக இருக்கும் மட்டும் நீங்கள் சிந்திச்சு. கோவிட் காலத்தில் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு குறைஞ்சபட்சம் இந்த தொற்று பற்றி ஏற்படுத்த வேண்டியிருக்கு. அப்போ இதே காலகட்டத்தில் கபசுர குடிநீர் குடிங்க, அல்லது சித்த மருத்துவத்திற்கு வாங்க, சித்த மருத்துவ பிரிவுக்கே வந்து மருத்துவமனையில அவங்க சாய்ஸ்ல சில பேரை அனுப்புற முறை இதெல்லாம் இருக்கு. இது நீங்க இதுவரைக்கும் சொல்லியிருக்கிற வகையில் பார்க்கும்போது விஞ்ஞானத்திற்கு ஏற்றது அல்ல. அப்படின்னும் போது ஒரு மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசு என்பது இதுல ஒரு தெளிவான நிலையை எடுத்து இந்த ஒன்று தடுப்பூசி ஒன்றுதான் வழி, முகக்கவசம் ஒன்றுதான் வழி, இதற்கு மாற்றாக சொல்லக்கூடிய எதுவுமே மக்களை வந்து திசை திருப்பக்கூடிய விஷயம் என்று ஏன் வந்து அரசு அறிவித்து ஒரு சட்டமாக ஆக்கக்கூடாது? நிச்சயமா செய்யணும், அரசாங்கம் நிச்சயமா செய்யணும். இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நிலவேம்பு குடிநீர் பிரச்சனைல ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. டெங்கு வந்தப்போ என்ன பண்ணாங்க, டெங்கு வந்து மிகப்பெரிய அளவு தமிழகத்துல வந்து தாக்கிச்சு, நிறைய பேர் உயிரிழந்தாங்க. நடிகர் விவேக் கூட மகன் கூட அதுல இறந்து போனாரு டெங்கு காய்ச்சல் அல்லாது, எல்லாருக்கும் தெரிஞ்சு. அப்ப என்ன பண்ணாங்க, திடீர்னு மக்கள்கிட்ட இருந்து ஒரு பெரிய எதிர்ப்புணர்வு, அரசு மேல ஒரு கசப்புணர்வு வந்ததால என்ன பண்ணாங்க, டக்குனு இந்த நிலவேம்பு குடிநீர் அப்படிங்கிறத எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. அது கொடுத்தா சரியாயிரும்னு சொல்லிட்டு ஒரு மக்களுடைய உணர்வுகளை மிட்டிகேட் பண்றதுக்காக, அதை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்துறதுக்காக அதை வந்து செஞ்சாங்க. ஆனா அது பின்னாடி பேக் ஃபயர் ஆயிடுச்சு. எப்படி வந்து பேக் ஃபயர் ஆச்சுன்னா, இந்த ஒரு காய்ச்சல் வந்தவங்க ஹாஸ்பிட்டல் போகாம இவங்க பாட்டு நிலவேம்பு குடிநீர் குடிச்சு வீட்டிலே இருந்தாங்க நிறைய பேர், அதனால இறப்பு வந்து அதிகமாயிடுச்சு. உடனே அரசாங்கம் என்ன பண்ணாங்க, டக்குன்னு சொல்லிட்டு ரிவைஸ்டு ஜிஓ ரிவைஸ்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா வந்து காய்ச்சல் இருந்ததுன்னா தயவுசெய்து ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் நிலவேம்பு குடிநீர் குடிங்கன்னு சொன்னாங்க. அப்போ இது எல்லாமே அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு ஜிஓவே போட்டிருந்தாங்க. என்னென்னா வந்து அந்த ஜிஓ கூட என்கிட்ட உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் சித்த மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள டெங்கு நோயாளிகள்லாம் உடனடியாக அரசு மருத்துவமனைகளுக்கு மாற்றணும்னு ஒரு சர்க்குலர் போட்டிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாயிடுச்சு. ஏன்னா மக்கள் உடனே பெருவளவு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நிலவேம்பு குடிநீரால் டெங்கு சரியாக போயிடும் சொல்லிட்டு. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சு. வீட்டிலே இருந்து இறந்து போகிறது, இல்லை நோய் முற்றிய நிலையில் வர்றது, இப்படி வந்து மிகப்பெரிய சேதாரம் ஆயிடுச்சு. அதனால் அரசு வந்து அதை அப்படியே ஸ்லோவாக நிறுத்திட்டாங்க, அந்த விளம்பரம் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. அப்போ ஒரு விஷயத்தை வந்து நியாயமாக பகுத்தறிவுபூர்வமாக எந்த விதமான பயாசும் முன்முடிவுகளும் இல்லாமல், எந்த விதமான ஒரு இன மத உணர்வு பெருமைகள் எதுவும் இல்லாமல், இப்போ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் உள்ள நம்ம ஒன்றிய அரசு என்ன பண்ணுறாங்க, இந்த கவு யூரின் பசுவோட சிறுநீரை குடிச்சிங்கன்னா வந்து சரியாக போயிடும் கோவிட் பத்தொம்போதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு மத உணர்வு இருக்கு, மதத்தை வச்சு ஒரு மக்களை கிளறுவடை செய்கின்ற உணர்வு. அதே மாதிரி தான் இங்கே வந்து இப்போ கபசுர குடிநீர்ன்றதும் வந்து தமிழர்கள் வந்து எல்லாருக்கும் உலகத்துக்கே மருந்து சொல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவங்கன்ற ஒரு இனவாத தத்துவம் அதன் பின்னாடி இருக்குது. அப்போ ஒரு அரசு, நியாயமான அரசு வந்து இதுக்கெல்லாம் பலியாகக்கூடாது, மக்களுடைய நலன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசு செயல்பட்டுச்சுன்னா, இந்த மாதிரியான சித்து வேலைகள், இந்த மாதிரியான அமானுஷ்யமான கோட்பாடுகள், இனவாத கருத்துக்கள், நிரூபிக்கப்படாத மருத்துவ முறைகள் இதன் பின்னாடிலாம் போகாமல் விஞ்ஞான மருத்துவ முறை உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் விஞ்ஞானம் என்ன சொல்லுது, அறிவியல் பூர்வமாக அந்த விஷயத்தை எப்படி அணுகிறது அப்படின்னு பார்த்து தான் அதை வந்து செய்யணும். இப்போ இந்த கோவிட் பத்தொம்போதுல பார்த்தீங்கன்னா தடுப்பூசி மட்டும்தான் வந்து ஒரே வழி, அந்த நோயிலிருந்து நம்ம வந்து முழுமையாக வெளியில் வர்றதுக்கும் நாடு பழையபடி இயல்பு நிலைக்கு திரும்ப. பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் கடைசி 1.5 வருஷமாக ஸ்கூலுக்கு போகாமல் இருக்காங்க, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் ஏதோ ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமாக சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகலாம் சுற்றுக்கு. அப்போ அவங்களுடைய எதிர்காலம் என்ன வருது, அவங்களுடைய படிப்பு என்ன வருது, சிறு தொழில்கள் வந்து நசிஞ்சு போச்சு, மக்கள் வந்து இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு காலியாக எல்லாம் சொந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்போ மிகப்பெரிய இந்த இவ்வளோ பெரிய மோசமான சுச்சுவேஷனில் வந்து நம்ம நியாயமாக விஞ்ஞானபூர்வமா இதை அணுகணுன்றதான் அரசாங்கத்துக்கு நம்ம விடுக்கிற கோரிக்கையா இருக்கு. சொல்லிங்க, இப்போ இந்த ஆயுஷ்ல இப்போ சமீபத்துல இன்டர்நேஷனல் யோகா டேன்னு சொல்லி இந்தியா பூரா அந்த யோகா டே பற்றி நிறைய விஷயங்கள் யோகா பற்றி வந்து, யோகா என்பது ஒரு மதம் சார்ந்த நடவடிக்கையாக
சொல்லப்படுது. அதே நேரத்துல அது மதம் இல்லை, அது வந்து ஒரு வாழ்க்கை முறை. என்னுடைய கேள்வி சிம்பிள், அறிவியல் பூர்வமானதா அது? உடலை பற்றிய அறிவியலோடு அந்த அது செய்யக்கூடிய பயிற்சிகளை அணுகுதா என்பதுதான் என்னுடைய எளிய கேள்வி. எந்த விதமான மருத்துவ புத்தகங்களையும் யோகா வந்து அறிவியல் பூர்வமானது என்றோ, அல்லது இப்ப இந்த நோய்க்கு இந்த யோகா நீங்க பண்ணீங்கன்னா சரியாயும் அப்படின்னா வந்து எந்த விதமான குறிப்புகளோ இல்ல ஆய்வு கட்டுரைகளோ இல்ல? இப்ப எடுத்துக்காட்டா வந்து இப்ப இந்த கோவிட் 19 பாத்தீங்கன்னா, இந்த மெட்ராஸ் ஐஐடின்னு ஒண்ணு இருக்குங்க இங்க, அந்த அது வந்து ஐஐடி எல்லாம் பயங்கரமான ஆளுங்கன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அது என்ன அடிப்படையில் சொல்றாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, இந்த சமூகத்துக்கு ஐஐடியில ஆற்றிய பங்கு என்ன அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் தொடர்ந்து வந்து இப்ப இந்த ஆங்கில தமிழ் ஊடகங்கள், குறிப்பா இந்த இந்து பத்திரிகைன்னு ஒன்னு இருக்குங்க, அந்த ஆங்கில தமிழ் இந்து பத்திரிகைகள் வந்து இந்த ஐஐடியில புகழ்ந்து எழுதுறதே வந்து அதுக்குன்னே தனியா ஒரு நிருபர் வச்சிருக்காங்க போல. அவர் வேலையே வந்து ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த ஐஐடிகளை புகழ்ந்து கட்டுரை எழுதிட்டே இருக்காரு. அதுல சமீபத்துல வந்து லிங்கமுத்ரா அப்படின்னு ஒண்ணு, அந்த ஐஐடியில ஒரு ப்ரொஃபஸர், அந்த ப்ரொஃபஸர் ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ வந்து இப்ப பிரஸ் ஊடக நண்பர் எல்லாம் கூப்பிட்டு அதை வேற விளக்குறாரு. இந்த லிங்கமுத்ராவை பண்ணீங்கன்னா உடல்ல ஆக்சிஜன் அளவு அதிகமாகுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாரு. அதை பத்திரிகை எல்லாம் பப்ளிஷ் பண்ணாங்க, நியூஸ்ல எல்லாம் வந்தது. ஒரு ஐஐடின்றது ஒரு என்ன நம்ப தெரிஞ்ச வரைக்கும் ஒரு என்ஜினியரிங் காலேஜ், ஒரு தொழில்நுட்பத்தை பயிற்றுவிக்கின்ற ஒரு கல்லூரி. அவங்களுக்கும் கோவிட் 19 முதல்ல என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. இவரு இந்த லிங்கமுத்ராவன்றதை எத்தனை கோவிட் நோயாளிகள்கிட்ட வந்து இவர் வந்து பரிசோதித்து பார்த்தாரு, எத்தனை பேர் இந்த லிங்கமுத்ரா பண்ணி அந்த நோய் வந்து நோயிலேருந்து விடுதலை வெளில வந்தாங்க? எதுவுமே கிடையாது. அப்போ வெறுமனே சும்மா வந்து ஒரு கிளப்பி விடுறதுக்காக இது ஒரு இந்த யோகா வந்து இந்த கோவிட் 19 சரி பண்ணிடும் அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்காக ஐஐடி அளவு வந்து பேராசிரியர்களை இறக்கி இப்படி பொய்யான தகவலை வந்து பரப்புறாங்களே ஒழிய, இந்த யோகான்றது நேரடியா எந்த விதமான நோயையும் குணப்படுத்தியதாகவோ அதற்கான அடிப்படையோ விஞ்ஞான அடிப்படையோ இது வரைக்கும் எங்குமே இல்லை. உடலை உறுதி செய்வதற்கும் உடலுடைய ஒரு பிளெக்சிபிலிட்டிக்கும் யோகா உதவுறதாக ஒரு கருத்து இருக்கு. அதுக்கு உடற்பயிற்சி நிலையத்திற்கே போகலாமே, ஏன் யோகா செய்யணும்ன்ற? அதுதான் நானும் அவங்கள கேட்குறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, ஜிம்மில் வந்து இல்லை ஜிம்முக்கு போகிறீங்க இல்லை வீட்டிலேயே வந்து செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள்லாம் இருக்குது. இப்போ உடற்பயிற்சியுமே நம்ம வந்து விஞ்ஞானபூர்வமாக செய்கிற உடற்பயிற்சிகள்லாம் இருக்குது. அப்போ உடற்பயிற்சியை தாறுமாறாக செய்ய முடியாது. இப்போ வந்து கையை நான் வந்து இப்படி தலை இப்படி வளர்ச்சி எதாவது செய்ய முடியுமா? இது இப்படி செய்ய முடியுமானா? செய்ய முடியாது. அப்போது ஒரு ஒரு ஜாயிண்ட்டும் அதோட மோஷன் எந்த அளவு இருக்குது அப்படின்றதும் அந்த மசிலுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்லாம் பார்த்து தான் நம்ம உடற்பயிற்சிகளே செய்ய முடியும். அப்போ இது மாதிரி உடற்பயிற்சிகள், விஞ்ஞானபூர்வ உடற்பயிற்சிகள் இருக்கும் பொழுது இந்த யோகான்றது அதை தாண்டி பலன் தருதுன்றது எந்த நிரூபணமும் கிடையாது. நேரடியாக என்ன சொல்றேன்னா, உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உடற்பயிற்சிகள் இருக்கு, உடற்பயிற்சி கூடங்கள் இருக்கு. அதை நம்ம விஞ்ஞானபூர்வமாக அணுகிறதுக்குரிய கைட்லைன்ஸ்லாம் இருக்கு. இப்போ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க. இந்த பாடி பில்டிங் பண்றவங்க, உடல் ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் நிறைய சொல்லித்தராங்க. எப்படி என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் செய்யணும், எந்த வயதுக்குரியவங்க எந்த மாதிரி செய்யணும், யார் வெயிட் தூக்கணும், யார் தூக்கக்கூடாது அப்படின்லாம் இருக்கு. என்னுடைய கேள்வி என்னன்னா, இதை விட இந்த யோகான்றது எந்த வகையில பெஸ்ட்னு நான் கேட்கறேன். அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வகையிலுமே பெஸ்ட் கிடையாது. ஒரு 30 நிமிடம் வந்து ஒரு நீங்க ஜாகிங் போறீங்க, நம்ம ஒரு வாக்கிங் போகிறோம், ஸ்பீட் வாக்கிங் போகிறோம் இல்லை ஜாகிங் போகிறோம், அதை விட இந்த யோகா 30 யோகா வந்து பெரும் பலனை தரக்கூடாதுன்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நாம வந்து இப்போ யோகா பத்தி பேசுறோம். பாரம்பரியமா இந்தியாவில் ஒரு தியான முறை இருக்கிறது, அதாவது மெடிடேஷன் சொல்றோம். அந்த மெடிடேஷன் உண்மையிலேயே ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கா? ஏன்னா நீங்க வந்து புத்தரை சொல்றீங்க, உங்களுடைய புத்தகத்தையே புத்தருக்கு நீங்க படிச்சிருக்கீங்க. அவரு புத்தருடைய போதனைகள்ல நிறைய தியானம் பற்றி இடம்பெற்றிருக்கிறது, கடவுளை பற்றி அல்ல, தியானம் பற்றி, மனதை ஒருமுகப்படுத்துவதை பற்றி. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ரொம்ப 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 ட்ரிக்கியான ஒரு க்வெஸ்சன் தான் நீங்க கேட்டிருக்கீங்க. என்னுடைய அடுத்த புத்தகமே நான் வந்து இந்த இதை பற்றி தான் எழுதிட்டு இருக்கேன். இப்பதான் வந்து அதோடைய இதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப விரிவா பேச வேண்டிய சப்ஜெக்ட் இது. ஆக்சுவலா ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, புத்தருடைய தியானம் அப்படிங்கிறதும் இந்தியாவில் இப்ப வலதுசாரி இந்துத்துவ தியானம் அப்படிங்கிறதும் வேற வேற, ரெண்டுத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது.
புத்தருடைய தியானமும் புத்தருடைய மெடிடேஷன் அவருடைய மனதை ஒருமுகப்படுத்துங்க அப்படிங்கிறது, அது எல்லாமே வந்து அறிவுக்கு உட்பட்டது. இப்ப ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மறைந்த விஞ்ஞானி சொல்வாரு, நம்ம புத்தகத்துல கூட அதை கோட் பண்ணியிருக்கேன், கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் கூட இயற்பியல் விதிகளுக்கு உட்பட்டு தான் கடவுள் இருக்க முடியும். இயற்பியல் விதிகளுக்கு உட்படாத மாயாஜால அமானுஷ்ய சக்திகள் கொண்ட ஒருத்தர் இருக்க முடியாது. கடவுள்னு ஒருத்தர் இருந்தாலும் அது இயற்பியல் விதிக்கு உட்பட்டு. அப்போ புத்தர் பிரிஸ்கிரைப் பண்ண தியானம்ன்றதும் அந்த மெடிடேஷன்ன்றதும் இயற்பியல் விதிகளுக்கு உட்பட்டது. இப்போ அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்தர் வந்து உடலுக்கு நம்ம உடற்பயிற்சி செய்யறோம் இல்லைங்களா, உடலுக்கு உடற்பயிற்சி செய்வது போல மனதுக்கும் சில பயிற்சிகள் தேவை. மனதை வந்து எல்லா இடமும் நம்ம வந்து அலைப்பாய விட்டுக்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா, அப்போ மனதுக்கு சில பயிற்சிகள் தேவைப்படுது. அப்ப இது இயற்பியல் விதிகளுக்கு உட்படுத்தப்பட்ட மனதினுடைய சலனங்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான சில பயிற்சிகளை தான் புத்தர் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணார். இப்போ உள்ள புத்த பிக்குகள் புத்திஸ்ட் டீச்சிங்ஸ் எல்லாமே வந்து அதை ஒட்டியவை தான். ஆனா வலதுசாரி இந்துத்துவ தியானம் அப்படிங்கிறது என்னன்னா மாயாஜால கோட்பாடுகளை கொண்டது. மாயாஜால கோட்பாடுகளை எப்படி கொண்டதுன்னா, இந்த தியானத்தின் மூலமா நீங்க கடவுளை அடையலாம், இப்படியே தியானம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்து சக்கரங்கள்லாம் உடம்புல சுத்த ஆரம்பிச்சு அது அப்படியே இடுப்புலேருந்து மேலே வந்து தலை வழியா வெளியில வந்து நீங்க பரமாத்மாவை போய் அடைஞ்சிருவீங்க, ஆத்மா வந்து பரமாத்மாவோட கலந்துரும் அப்படின்ற மாயாஜால கோட்பாடுகளின் அடிப்படையில தான் உருவாக்கப்பட்டது தான் வந்து வலதுசாரி இந்துத்துவ தியானங்கள். அப்போ புத்தர் பிரிஸ்கிரைப் பண்ண தியானம், இப்ப நான் ஒரு புக் கூட உங்களுக்கு சொல்றேன், ஜென் மைண்ட் பிகினர்ஸ் மைண்ட்னு சொல்லி ஒரு புக் இருக்கு, கிண்டில் கூட இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு புத்திஸ்ட் டீச்சிங்கான ஒரு புத்தகம் அது. அந்த புத்தகத்துல இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த புக். அது பாத்தீங்கன்னா அப்ப மனதிற்கான பயிற்சிகள் அது, அதுல எந்த விதமான அமானுஷ கோட்பாடுகளும் கிடையாது. நீங்க அப்படியே அப்படியே யோகா பண்ணிட்டு அப்படியே தியானம் பண்ணீங்கன்னா அப்படியே உடல்ல இருந்து அப்படியே சக்திகள்லாம் பிளிதி அடிக்கும் அப்படியே அப்படியே அந்த மாதிரியான எதுவும் கிடையாது. அப்படியே கடவுள் பக்கத்துல வந்துருவார், நீங்க தியானம் பண்ண அப்படியே பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்துருவாரு, அந்த மாதிரி அமானுஷிய கருத்துக்கள் கொண்டது கிடையாது. அது உடலுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கறது மாதிரி மனதுக்கு பயிற்சி கொடுக்கற வழியை தான் வந்து புத்த மதமும் புத்திசமும் வந்து முன்னெடுத்துச்சு. வலதுசாரி இந்துத்துவ தியானம்ன்றது முற்றிலும் வேற மாதிரியான அமானுஷிய சூப்பர் சிஷியஸ் பிரின்சிபல்ஸ் வந்து அடிப்படையாக கொண்டு மாஸ் ஹிஸ்டீரியா பத்தி உங்க புத்தகத்துல பேசியிருக்கீங்க. அந்த மாஸ் ஹிஸ்டீரியா என்பதை நாம எப்படி புரிந்து கொள்வோம்? நம்ம ஊர்ல பெரிய அளவு மாஸ் ஹிஸ்டீரியா இருக்கு, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது. அந்த இதே இப்ப நான் அந்த புக் எடுத்துக்கலாமா, கூட்டு மனப்பிறழ்வு. ஆமா, கூட்டு மனப்பிறழ்வுன்னு சொல்லி நான் மொழி பெயர்த்துட்டேன். அது வேற வார்த்தைகள் கூட நம்ம சிறப்பான வார்த்தைகள் இருந்தா அப்படி கூட சொல்லிக்கலாம். அது இங்க எக்ஸாம்பிள் நம்ம புக்ல சொன்ன எக்ஸாம்பிளே நம்ம வந்து அதை சொல்ல முடியும். மக்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லாம ஒரு கூட்டமா சேர்ந்து நம்புறதுதான் வந்து அந்த மாஸ் ஹிஸ்டீரியா. கூட்டமா அதை வந்து நம்புவோம், பெரும்பாலான மக்கள் நம்புவதாலேயே வந்து அது வந்து ஒரு உண்மை மாதிரியே சமூகத்துல இருக்கு. ஏன்னா எல்லாரும் நம்புறாங்க இல்லைங்களா, எல்லாரும் நம்பினாலே அது ஒரு உண்மை மாதிரியான ஒரு தோற்றம் அதுக்கு வந்துடும். அதுதான் வந்து இந்த மாசிஸ்ட். இப்ப எடுத்துக்காட்டா வந்து இந்த கவு மூத்ரா, இந்த பசு மாட்டுடைய சிறுநீர் வந்து எல்லா வேதிகளையும் குணப்படுத்தும், அதுக்கு ஒரு அமானுஷிய பவர் இருக்கு அப்படிங்கிறது மக்களுடைய பயங்கரமான நம்பிக்கை. குறிப்பா வட இந்திய பகுதிகளில் மக்கள் பயங்கரமா நம்புறாங்க. அதை ஒரு எடுத்துக்காட்டை நம்ம சொல்லலாம் அந்த மாசிஸ்டீரியா அப்படிங்கிறதுக்கு. பொதுவாகவே இந்த கடவுள் நம்பிக்கை, பல்வேறு மூட நம்பிக்கைகள், இது எல்லாமே இந்த மாஸ் ஹிஸ்டீரியா வந்து ஒரு எடுத்துக்காட்டு. மாஸ் ஹிஸ்டீரியா என்பது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஸ்பார்க் தோன்றி அது வந்து ஒரு கருத்தாக ஒரு சிறு குழுல, கிட்டத்தட்ட இதுவும் ஒரு கல்ட் மாதிரியான விஷயமா அதை நம்ம நினைக்கலாம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற மிகப்பெரிய கல்ட் குரூப் வந்து ஈஷா யோகா தான். ஜெக்கி வாசுதேவ் தான் வந்து மிகப்பெரிய கல்ட் லீடர் தமிழ்நாட்டில், இப்போ இருக்கிற ஒரே கல்ட் லீடர் அவரு தான். அது ஒரு க்ளோஸ்ட் குரூப், அதுக்கு ஒரு டெஃபினேஷன்ஸ்லாம் இருக்குது, அது ஒரு 7 க்ரைட்டீரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அது நாம தமிழ்நாட்டில் படித்தேன். ஒரு கல்ட் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தலைவர் இருப்பார், அவரு தான் எல்லாமே, அவர் தான் ஃபைனல். அந்த குரூப் ஒரு க்ளோஸ்ட் குரூப்பாக இருக்கும். நம்ம போய் அவங்கள ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க நம்மளை எதிர்பக்கம் நிறுத்திடுவாங்க. நம்ம அவங்களுக்கு ஏதாவது கான்ஸ்பயர் பண்ணுறோம், நம்ம சைத்து தந்திட்டு அவங்களுடைய அமைப்பை கெடுக்க பார்க்குறோம்னு சொல்லி சொல்லுவாங்க.
அவங்களே ஒரு கருத்தை உருவாக்கி அதை அப்படியே அதுலயே மொத்தமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு கூட்டமா. இது மாதிரி இது எல்லாத்துக்குமே எல்லா இதுக்கும் பொருந்துறது தமிழ்நாட்டில் உள்ள ஈஷாவார். உணவு முறையை பற்றி பேசியிருக்கீங்க, அதுல ஒரு முக்கியமான அம்சமாக இறைச்சி உணவினுடைய அவசியத்தை பேசியிருக்கீங்க. இன்னைக்கு வந்து அமெரிக்கா அல்லது ஐரோப்பா மாதிரியான நாடுகள்ல வீகான் சொல்லக்கூடிய, அதாவது வந்து விலங்குகளிடமிருந்து பெறக்கூடிய எந்த ஒன்றையும் பயன்படுத்தாது, குறிப்பாக பால் உட்பட என்ற ஒரு கருத்து வந்து அங்க வலுவடைந்தது. நான் வந்து ஒரு வீகன் என்று சொல்லிக் கொண்டது கூட ஒரு 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 ஃபேஷனா கூட இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனா இந்திய முறையில இங்கு சராசரியா பாத்தீங்கன்னா மேல்நாடுகளை போல இல்லாம ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய புரோட்டீன் இறைச்சி மூலமா கிடைக்கக்கூடிய அளவு என்பது ஒரு வருடத்துக்கு கணக்கிட்டா மிக குறைவாகவே இருக்கு. அப்போ இறைச்சி உணவு என்பது அவசியமா என்ற ஒரு கேள்வியை பலர் எழுப்புறாங்க. ஒரு எத்திக்கல் கொஸ்டின் அழைக்கிறார். ஒரு எத்திக்கல் கொஸ்டின் என்பது என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு வீட்டுல ஒரு செல்ல பிராணியை வளர்க்குறீங்க, அந்த செல்ல பிராணியும் உங்களிடம் எதிர்பாராத அளவிற்கு அது வந்து உங்களை உணர்ந்து உங்களோடு பழகுவது உங்களோட இருக்கிறதுங்கிறது நீங்க உணர்றீங்க. நீங்க உணர்றீங்க ஒரு நாயோ இல்ல வேறு செல்ல பிராணிகளோ உங்களை இனம் கண்டு உங்களோட அது பழகிறத நீங்க உணர்றீங்க. ஆனா ஒரு பறவையோ அல்லது ஒரு வேறு ஒரு பாலூட்டி விலங்கையோ கொல்லுவது என்பது அவற்றுக்கு இருக்கக்கூடிய வலி, அவற்றுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்போ வந்து அதை நாம செய்யலாமா என்ற ஒரு ஒரு அறக்கோட்பாட்டையும் அங்க முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த இறைச்சி உணவுல ஏற்படக்கூடிய விட்டமின் டெபிஷியன்சியை பத்தியும் நீங்க பார்க்கிறீங்க. இப்போ இதை நாம வந்து ஒரு ஆன்மீகம் என்பது வைக்கிறத விட்டுருங்க, வலதுசாரி ஆன்மீகம் இவங்கெல்லாம் வைக்கிறத புறம் தள்ளிடலாம். இதை வந்து எப்படி நாம இணைத்து பார்ப்பது, அறிவியல் பூர்வமாக இதை வந்து நாம பார்ப்பது? குறிப்பா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த இது அமெரிக்காவிலாம் வந்து வேகன் சொல்றதுல ஒரு பெரிய ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் வந்து சும்மா அது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, இங்கே இந்தியாவில் வந்து இந்த வேகன் இந்த வெஜிடேரியனிசம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து அது ஃபேஷன் மட்டும் கிடையாது, அதை வந்து ஒரு ஜாதியாக்கி இப்போ சாப்பிட்றவங்க தான் பயங்கரமான ஆளுங்க, நாங்கள் பயங்கர அறிவாளிங்க, நாங்கள் வந்து கடவுளுடைய தலையிலேருந்து வந்தவங்க, நீங்களாம் எங்களுக்கு கீழே எங்களை தொடக்கூட முடியாது, எங்களை பார்க்கவே முடியாது, அப்படி வந்து இந்தியாவில் வந்து இந்த வேகன் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய இது இருக்கு. இப்போ அங்கே அமெரிக்காவில் யாரும் நாலு வேலைக்காரங்க வந்து ஃபேஷனாக சொல்லிக்கிறாங்கன்றீங்களே, அதோடைய உச்சத்துக்கே போனவங்க தான் இங்கே உள்ள வெஜிடேரியன் சாப்பிட்ற ஆளுங்க. அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ திடீர்னு அங்கே வந்திருக்கிற வேகன் அப்படிங்கிறது, இதை விஞ்சால் அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா வந்து இறைச்சி இல்லாமல் மனிதன் வாழவே முடியாது. விட்டமின் B12 அப்படிங்கிற அந்த விட்டமின் வந்து 100% அனிமல் ஆர்ஜின், 100% விலங்குகள்ல இருந்தா அந்த விட்டமின் வந்து மனிதனுக்கு கிடைக்கவே முடியும். விலங்குகள் விலங்கு சோர்ஸ் இல்லாம, அதாவது விலங்கு உணவு இல்லாம ஒரு மனிதன் வந்து இருந்தாரு அப்படின்னா விட்டமின் B12 அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. விட்டமின் B12 இல்லைன்னா ரத்தத்துல சிகப்பணுக்கள் வந்து சரியான அளவு உற்பத்தி ஆகாது. அப்ப ரத்தத்துல சிகப்பணு உற்பத்தி ஆகலைன்னா அந்த மனிதர் இறந்துதான் போ. அப்போ ஒருவர் வந்து முழுமையான வேகன், முழுமையான சைவ உணவு சாப்பிட்றவராக இருந்தார் அப்படின்னா அவர் இறந்து போவது தவிர ஒரு வழி கிடையாது. அப்போ சைவ உணவுன்னு நீங்கள் சொல்கிறவங்களாம் சாப்பிட்றதே இல்லையானா சாப்பிட்றாங்க. எப்படி சாப்பிட்றாங்கன்னா இப்போ தயிர் பால் சாப்பிட்றாங்க. இப்போ தயிர் பால்ன்றது ஒரு விலங்கு உணவு தான், பசுமாட்டிலேருந்து மாட்டிலேருந்து அதை வந்து கறந்து அப்படிங்கிறது அது சைவம்னு சொல்ல முடியாது. அப்போ அது அந்த வழியில் அவங்களுக்கு வந்து அந்த B12 வந்து கிடைக்குது. ஆனாலும் அது ரொம்ப கம்மி. இப்போ வந்து ஒரு இறைச்சி சாப்பிட்றவங்க இருக்காங்க, நம்ம ஒரு இறைச்சி சாப்பிட்றோன்னா ஒரு ஆட்டுக்கறி இல்லை ஒரு ஒரு மாட்டு இறைச்சி வந்து நீங்கள் ஒரு 200 கிராம் சாப்பிட்டீங்க, ஒரு லிவர்ஸை சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு போதிய விட்டமின்ஸ் புரதம்லாம் கிடைச்சிரும், சாதாரணமாக கிடைச்சிரும். ஆனால் இந்த இப்போ மாட்டில் உள்ள பால் தயிர் இதுலேருந்து தான் நான் இந்த B12 எடுத்துக்க போகிறேன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடேரியன் பீப்புளுக்கு வந்து இந்த B12 ரொம்ப கம்மியாக இருந்து நானே நிறைய பேர் ட்ரீட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமிக்காக இருப்பாங்க, ஹீமோக்ளோபின் அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், B12 டிஃபிஷியன்சி இருக்கும். அப்போ இது நேரடியாக என்ன குறிக்குது அப்படின்னா,
விலங்கு உணவு இல்லாம மனிதனால சர்வே ஆக முடியாது. நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்தியாவுடைய குழந்தைகளுடைய மால் நூரிஷ்மெண்ட், அவங்க வந்து 40-45% குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டினால இந்தியாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து நம்ம புத்தகத்தில் பின்னாடி வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த ரெஃபரன்ஸ்லேயே அந்த ரெஃபரன்ஸ் இருக்குது. அரசனுடைய டேட்டா 40-45% இந்திய குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைவினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, குறிப்பாக புரத ஊட்டச்சத்து குறைவினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, புரோட்டீன் மால்நரிஷ்மெண்ட். அப்போது ஒரு கண்ட்ரியில் 40-45% புரத ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குன்ற ஒரு கண்ட்ரியில் அபண்டண்டாக கிடைக்கக்கூடிய இறைச்சி உணவு, அந்த இறைச்சி உணவை சாப்பிடாதீங்க நீங்கள், அதில் வந்து நம்ம ஜீவ காரணியை பார்க்கணும், மாரல் பார்க்கணும் அப்படின்லாம் பேசுறது எவ்வளோ ஒரு அது ஒரு மிகப்பெரிய அநியாயம் இல்லையா? நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இறைச்சிக்கு எதிராக நம்ம பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கருத்து இருக்குது, மாட்டு இறைச்சி மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கருத்து. அப்போ மாடுகள்லாம் வந்து இப்போ உத்தரப்பிரதேசத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக ஆளுற மாநிலத்தில் மாடுகள்லாம் கொல்லக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க. அப்போ வாய்தான மாடுகள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அடித்து மக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை அடித்து சாப்பிட முடியாது என்பதால் அது அவுத்து விட்டுறாங்க. ரோட்டில் சாப்பாடு இல்லாமல் மாடுலாம் சுற்றிட்டு இருக்காங்க, ஆயிரக்கணக்கில் அங்கங்கே இறந்து விழுந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வயதான மாடுகளால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, அது இனிமேல் பால் தரப்போகிறது கிடையாது, இல்லை எந்த பலனும் கிடையாது. இப்போ எந்த பலனும் இல்லாத ஒரு மாட்டுக்கு வந்து தீவனம் வைக்கிறது வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு சாதாரண குடும்பத்துக்கு பேர்டன், அதனால அவங்க அவுத்து விட்டுறாங்க. அப்போது 40-45% குழந்தைகள் மால் நரிஷ்மெண்ட்னால ஊட்டச்சத்து குறைவினால பாதிக்கப்பட்டிருக்க ஒரு நாட்டில் இறைச்சி சாப்பிடாதீங்க, மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்றது மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. இந்திய மருந்து சட்டம் பிரிவு 31, அதாவது 1945-1954, இதுல குணப்படுத்த முடியாத நோய்கள் ஒரு வரையறையை செய்திருக்கிறது. அப்போ இந்த குணப்படுத்த முடியாத நோய்கள் என்பது அறிவியல் சார்ந்த மருத்துவம் அல்லது நவீன அறிவியல் மருத்துவத்தினுடைய ஒரு போதாமை இருக்கிறது. எனவே நவீன அறிவியல் முறை மருத்துவ முறை செய்யாத அந்த விஷயங்களை நாங்கள் செய்கிறோம் என்று இவங்க சொல்றதாக நீங்களும் உங்க நூல்ல குறிப்பிட்டிருக்கீங்க. அப்போ ஒரு நோயை வந்து முழுமையாக குணப்படுத்த முடியாது என்று நவீன அறிவியல் மருத்துவம் ஏற்றுக்கொள்கிறதா? நிச்சயமா ஏற்றுது, அது வந்து சந்தேகமே இல்லை. அந்த லிஸ்ட்டை கொடுத்ததே வந்து நவீன விஞ்ஞான மருத்துவம் தான். அந்த மருந்து சட்டத்தில் உள்ள இந்த நோயெல்லாம் குணப்படுத்த முடியாதுன்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அந்த லிஸ்ட்டை கொடுத்ததே நவீன விஞ்ஞான மருத்துவம் தான். அந்த சட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மருந்துகளின் மூலமாக குணப்படுத்த முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ கேட்ராக்ட் கண் புரை நோய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயதானவங்களுக்கு கண்ணில் பூ விழுந்துரு புரை விழுந்துடும், அதை போய் கண்ணில் உள்ள அந்த லென்ஸை வந்து நம்ம வச்சுட்டு வருவாங்க, அப்போ பார்வை நல்லா தெரியும். இது எல்லா வீட்லேயும் இப்போ வயதானவர்கள் இதை பண்ணிக்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்குமே பண்ணிட்டு போகிறாங்க கேட்ராக்ட். அந்த கேட்ராக்ட் கண்புரை வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் கோடிக்கணக்கில் கண்புரை ஆப்ரேஷன்ஸ் நடக்குதே, மக்கள் அந்த நோயிலேருந்து விடுபட்டு தான் இருக்காங்க. ஹெர்னியா இருக்குது அந்த லிஸ்ட்டில், ஹெர்னியாவில் ஹெர்னியா ஆப்ரேஷன்ஸ் பண்ணி மக்கள் நல்லா தானே இருக்காங்க. அப்போ என்ன அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா மருந்துகள் மூலமாக தீர்க்க முடியும் சொல்லக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு லேகியம் தரேன், உங்களுக்கு வந்து ஒரு சித்த மருத்துவம் தரேன், அதன் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த கண்புரை வந்து சரியாயிடும், இந்த ஹெர்னியா சரியாயிரும்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, அது ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லு. அதே சமயத்தில் வேறு வகையில் அந்த மாதிரி அந்த நோய்கள்லாம் வந்து தீர்க்கப்பட்டுட்டு தான் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி கேட்ராக்டுக்கு வந்து இல்லை செயற்கை லென்ஸ் வச்சு மக்கள் பார்வை பெற்றவங்க கோடிக்கணக்கான பேர் பார்வையோடு இருக்காங்க, ஹெர்னியா ஆப்ரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல அந்த லிஸ்ட்டில் உள்ள நோய்களுக்கு வேறு வகையான ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லி இது சொல்லியிருக்கீங்க, புது விஷயம் ஒன்று சொல்லியிருக்கீங்க, தடவியல் மருத்துவம் என்பதை பற்றி சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நான் புத்தக நூலை படிச்சிட்டேன், இருந்தாலும் வர பார்வையாளர்களுக்கு அப்படி தடவியல் மருத்துவம்னா என்ன என்பதை பற்றி ஒரு சிறு விளக்கம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். தடயவியல் அது ஃபோரன்சிக் மெடிசன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ ஒரு ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னு அந்த குற்றம் நடந்த இடத்துல
காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் இல்ல மற்ற இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ்க்கும் தேவையான அந்த ஆதாரங்களை திரட்டி கொடுக்கறதும் அது சம்பந்தமான எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அது சம்பந்தமான ஒரு அந்த துறையில வல்லுநருடைய ஒப்பீனியன்ஸ் உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த தடயவியல் துறையுடைய வேலை. இப்ப எடுத்துக்கிட்டா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாலியல் குற்றத்தை வந்து ஒருத்தர் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த குற்றத்தை வந்து எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தடயவியல் மருத்துவம் வந்து அதை ஈஸியா நிரூபிச்சோம். அப்ப வந்து அந்த ஆணையோ அந்த பெண்ணையோ பரிசோதனைக்கு உட்படுத்தி அந்த விந்து மாதிரிகள்லாம் சேகரிச்சு ஆமா இவர் இந்த குற்றத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்மளால நிரூபிக்க முடியும். ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா அந்த கொலை எப்ப நடந்தது எத்தனை நாளுக்கு மேலே நடந்தது எந்த மாதிரி நடந்தது எந்த மாதிரியான ஆயுதத்தை பயன்படுத்தினா எந்த மாதிரியான ஊண்டு எந்த மாதிரி காயங்கள் அவருக்கு வந்து வந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி பல இது மாதிரி அந்த விஷயங்கள்லாம் ஆராய்ந்து இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ்க்கு இந்த தடை இந்த அதை வந்து கொடுக்கறது தான் இந்த தடயவியல் மருத்துவம். இந்த தடயவியல் மருத்துவம் தான் நிறைய மிகப்பெரிய சிக்கல்களை இப்போ சட்ட சிக்கல்களை இந்த குற்ற பின்னணியில உள்ள சிக்கல்கள்லாம் தீர்க்கறதுக்கு மிகப்பெரிய பேக்கப்பா இருக்கு. தடயவியல் மருத்துவம் இல்லைன்னா வந்து பெரும்பாலான குற்றங்கள் வந்து நம்மளால சால்வ் பண்ணவே முடியாது. ஒரு குற்றம் நடக்குது ஒருத்தர் வந்து ஒரு நெருப்புல ஒருத்தர் தூக்கி போட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு இந்த ஒரு கொலை செய்யும் நோக்கத்தோட நெருப்புல தூக்கி போட்டுறாரு அவங்க அந்த பிணம் எரிஞ்சு போகுது அந்த உடல் எரிந்து பிணம் ஆயிடுச்சு. இன்னொரு இடத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அவரு தூக்கி அந்த நெருப்புல போட்டாங்க அந்த பிணமும் எரிஞ்சு போயிடுச்சு உடல் எரிந்து பிணம் ஆயிடுச்சு. அப்போ ஒருத்தர் உயிரோடு அங்கே கொளுத்தப்பட்டாரா அல்லது செத்து போன ஒருத்தருடைய பிணத்தை வந்து அந்த நெருப்புல போட்டிருக்காங்களான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா தடயவியல் மருத்துவம் வந்து அது ஈஸியாக கண்டுபிடிச்சோம். ஒருத்தர் உயிரோட வந்து அந்த உள்ள நெருப்புல போட்டிருந்தாங்க அப்படின்னா அவர் சுவாசிச்சிருப்பார் உயிரோடு இருக்கிற ஒரு நெருப்புல போனால் சுவாசிச்சிருப்பார். அப்போ அந்த நெருப்பு வந்து அவருடைய நுரையீரலுக்கு வந்து போயிருக்கும். அப்போ நுரையீரலில் வந்து அதனுடைய அந்த கார்பன் டஸ்ட் இருக்கும். அப்போ நுரையீரல் ஆய்வு செய்வதன் மூலமா இல்லை இவர் உயிரோடு இருக்கும்பொழுது தான் நெருப்புல தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. அல்லது ஒருத்தர் வந்து இறந்து போன ஒரு சடலத்தை தான் நெருப்புல போட்டிருந்தாங்கன்னா அது உள்ளே வந்து இருக்காது. அதே மாதிரி வந்து ஒரு பிணத்தை வந்து இறந்து போன ஒருத்தர் வந்து தண்ணியில் தள்ளி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆற்றுல போட்டு விட்டாங்க அல்லது உயிரோடு இருக்க ஒருத்தருக்கு ஒரு ஆற்றுல போட்டாங்க அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை வந்து தடயவியல் மருத்துவம் வந்து கண்டுபிடிக்கும். அப்போ இந்த மாதிரி எண்ணற்ற சிக்கல்களை வந்து இந்த மருத்துவ முறை வந்து தீர்த்துக்கிட்டு இருக்கு சட்டப்பூர்வமாக. இது எதுவுமே வந்து மாற்று மருத்துவம் மரபு மருத்துவத்தில் கிடையாது. அந்த முதல்ல பேசின விஷயத்தே இன்னைக்கு மருந்து என்பதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நவீன அறிவியல் மருந்து என்பது ரொம்ப ஒரு மிக அதிகமான செலவு பிடிக்கக்கூடிய ஒரு அல்லது அதை உற்பத்தி செய்பவர்களுக்கான அந்த முறையை கருவிகளை மருந்துகளை இதையெல்லாம் உற்பத்தி செய்வதற்கு பெரிய அளவுல லாபம் கொழிக்கும் ஒரு தொழிலாக இருக்கு. அப்போ இந்த முறையில சில முறைகேடுகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்க்கரை நோய் எடுத்து சர்க்கரை நோயில உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு நீங்கள் பாஸ்டிங் இரவு சாப்பிட்டு விட்டு காலையில எதுவும் சாப்பிடாம எடுக்கக்கூடியதுக்கு ஒரு அளவு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து எடுக்கிறதுக்கு ஒரு அளவு கொடுக்குறாங்க. இந்த அளவு என்பது ஒரு குறைத்து காட்டுவதன் மூலமாக சில வகையான மாத்திரைகளை கூடுதலாக வந்து விற்பனை செய்ய முடியும் இதுல ஒரு சதி இருக்கு என்று சொல்றாங்க. உதாரணம் இப்ப நான் சொல்லியிருக்கிறது ஒரு உதாரணம். இந்த மாதிரியான விஷயங்கள் மருத்துவ நவீன அறிவியல் மருத்துவத்துறையில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா நடந்திருக்கா? நிச்சயமா வாய்ப்பு இருக்கு அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை யாருக்குமே எந்த சந்தேகமே வேண்டாம். நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து இப்ப இந்த இப்ப ரெண்டா பிரிச்சு பார்க்க வேண்டியது நம்ம எந்த மாதிரியான சமூக அமைப்புல இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு விஞ்ஞான மருத்துவம் அப்படிங்கிறது ஒண்ணு இது ரெண்டும் தனித்தனி கூறா நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியது. இப்ப எடுத்துக்காட்டா வந்து இப்ப நீங்க முன்னாடி சொன்னீங்க கியூபான்னு சொன்னீங்க. இப்ப கியூபால வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் வந்து மக்களுடைய மருத்துவத்துக்கு பொறுப்பேற்றிருக்கிறாங்க. தனியார் மருத்துவம்ன்றது அங்க வந்து கிடையாது. அப்ப அங்க வந்து வியாபார நோக்குன்றது அங்க இல்லை. வியாபார நோக்குன்றது இருக்கிறதுக்கான அவசியமும் இல்லை.
அங்குள்ள டாக்டர்ஸ் வந்து அரசாங்கத்துக்கு வேலை செய்கிறாங்க, அங்குள்ள மருந்து நிறுவனங்கள் அரசாங்கம் நடத்துது, மருத்துவமனைகளை அரசாங்கம் நடத்துது. மருத்துவமனைகள் மூலமாக அங்கே லாபம் ஈட்டுகின்ற நோக்கம் வந்து யாருக்குமே கிடையாது, மருத்துவர்களுக்கும் கிடையாது, மருந்து கம்பெனிகளும் கிடையாது, அரசாங்கத்துக்கும் கிடையாது. அப்போ அந்த சமூக சூழலில் விஞ்ஞான மருத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னா நியாயமானதாக இருக்கும். அங்கே வந்து இந்த மாதிரி சர்க்கரை அளவு அதிகமாக காட்டணும் கம்மியாக காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு முதலாளித்துவ நாட்டில் நம்ம வாழ்கிறோம், இப்போ அமெரிக்காவில் இருக்கீங்க, இப்போ முதலாளித்துவ நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே அதன் பின்னாட லாப நோக்கு இருக்குது, ப்ராஃபிட் மேக்கிங் இருக்குது. அந்த லாப நோக்கு யார் யாருக்கெல்லாம் இருக்கலாம்? மருத்துவருக்கு இருக்கலாம், மருத்துவமனைகளுக்கு இருக்கலாம், மருந்து கம்பெனிகளுக்கு இருக்கலாம், ஏன் அரசாங்கத்துக்கே கூட இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. என்ன வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டு? ப்ராஃபிட் பண்ணணும், பணம் சேமிக்கணும், பணத்தை வந்து சம்பாதிக்கணுன்ற ஒரு நோக்கம் அந்த இடத்துல வந்துருச்சுன்னா அப்போ இயல்பாகவே அந்த இடத்துல வந்து தவறு நடக்கிறதுக்கும் தவறாக அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குது. அப்போது விஞ்ஞான மருத்துவம் அப்படிங்கிறதும் நம்ம எந்த மாதிரியான சமூக சூழலில் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சேர்த்து பார்த்து அதை புரிஞ்சுக்க முடியும். அப்போ நீங்கள் லாப நோக்குடைய ஒரு சமூகத்தில் நீங்கள் வாழறீங்க, அல்லது நீங்கள் வாழற இடம் மருத்துவத்துறையை வந்து மருத்துவத்துறையில் வியாபாரம் செய்வதை அனுமதிக்கின்ற நாடாக நம்ம இருக்கிறோம், மருத்துவத்துறை வச்சு வியாபாரம் செய்யலாம் அப்படின்ற சூழல் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல மால் ப்ராக்டிசஸ் வந்து இருக்கும். அப்போது விஞ்ஞான மருத்துவம் வந்து முழுமையாக மக்களை வந்து சென்றடையணும்னா இதை வந்து லாப நோக்கம் அற்ற ஒரு துறையாக உலகம் முழுவதும் இதை வளர்த்திருக்கிறது தான் ஒரே வழி. அது ஒரு பெரிய லாங் டேர்ம் கோல் தான். இங்கிலாந்தில் அந்த முயற்சி ஒரு முதலாளித்துவ நாடாக இருந்தபோது அங்க அந்த ஒரு முயற்சி இருக்கு என்று இங்கிலாந்துல என்னையுமே இருக்கு. நேஷனல் ஹெல்த் சர்வீசஸ் சொல்லி 90% மருத்துவத்தை வந்து அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. அங்க அரசாங்க மருத்துவமனைகள்ல தான் 90% மக்கள் வந்து இங்கேயும் போறாங்க. லாப நோக்க அற்ற ஒரு மருத்துவ முறை அங்கே இருக்கு NHS சொல்லி. அதனால ஓரளவு அங்கிருந்து நியாயமான இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது பொதுவான நம்பிக்கை. டாக்டர்களிடையுமே அந்த நம்பிக்கை இருக்கு, மக்கள்கிட்டையும் இருக்கு. ஒரு காலத்துல மூட நம்பிக்கைகள் என்று சொன்னாலே கடவுள், மாந்திரீகம், தாந்திரீகம் இதெல்லாம் இருக்கு. இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கையாக இந்த மருத்துவம் சம்பந்தம் சார்ந்த பல விஷயங்கள், விஞ்ஞானபூர்வமற்ற இந்த விஷயத்தை பற்றிய மூட நம்பிக்கைகள் படித்தவர்களிடம் இருக்கிறது. தங்களை பொதுவுடைமையாளர்கள், நாத்திகர்கள் என்று சொல்லிக்கொள்கிற மக்கள் கூட இருக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை, உடம்பு வலி, தலைவலினா நீங்க நேரா நான் சொல்ற இடத்துக்கு போங்க, கேரளா போங்க, அங்க உங்களை குணப்படுத்தி அனுப்பிச்சிருவாங்க. ஆயுர்வேத இருக்கு, அது ஒரு மெத்தட் இருக்கு. அது எப்பயுமே அதுல ஒரு ரகசியத்தன்மை இருந்துட்டே இருக்கு. கவனிக்கிறீங்களா சார், இந்த மாற்று மருத்துவத்துல இருந்து எப்பயுமே ஒரு ரகசியத்தன்மை இருந்துட்டே இருக்கும். அந்த இதுக்குள்ள அந்த மூணாவது தெருல அங்க முனையில ஒருத்தர் இருப்பார் பாருங்க, அப்படின்னு அவர்கிட்ட ஒரு சீக்ரெட் ரெமெடி இருக்கு. ஏன் அதை எடுத்துட்டீங்க, ஏன் வெளியில வர மாட்டேறாங்கன்னு எனக்கு தெரியல, சொல்லுங்க சார். கேன்சருக்கு கூட கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த அட்டப்பாடியை தாண்டி அந்த ஒரு ஒரு பகுதி இருக்கு, சைலண்ட் வேலி பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு. அங்கே போனீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் அதுக்கு போய்கிட்டே இருக்கு. அது அந்த இடத்துல மட்டும் இருக்கிறதாக சொல்றாங்க. நீங்க கேட்க அது அங்கே மட்டும் தான் இருக்குமா, வெளியில வந்தா வேலை செய்யாதா? அது இருக்கு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, மக்கள் கிட்ட நாம ஒரு இந்த விஷயத்தின் மேல ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு பிரச்சாரத்தை செய்வதற்கான அவசியம் இருக்கு. அது வந்து நிச்சயமாக ஒரு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வந்து நமக்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் வலுத்திருக்கக்கூடிய ஒரு கடமை, நம்முடைய கடமை. அது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லல, அது வந்து கடமையாக ஒரு அறிவியல் சயின்டிபிக் டெம்பரை உருவாக்குவது ஒரு கடமையாக வலியுறுத்தி. அப்போ இன்னைக்கு இந்த கடமையை நாம் செய்வதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை செய்யலாம்? அதாவது மொத்தமாகவே இது ஒரு கருத்து பிரச்சாரம் தான் சார், இது ஒரு கருத்து பிரச்சாரமாக தான் நம்ம செய்யணும். இது இப்போ தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். இப்போ பெரியார் காலத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். அது மாதிரி மக்கள்கிட்ட உள்ள பொதுவான மூட நம்பிக்கையில் அகற்றுவதற்கு ஒரு பெரிய தொடர் கருத்து பிரச்சாரம் வந்து நமக்கு தேவைப்படுது. அவ்வகையா அதே மாதிரி இதுவும் இந்த விஞ்ஞான மருத்துவம்ங்கிறதும் நீங்க வந்து அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்த அணுகணுன்றதுக்கும் கருத்து பிரச்சாரம் தான் மறுபடியும் தேவைப்படுது. குறிப்பா வந்து பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள், இளம் வயதினர்,
அவங்கள வந்து நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும், பாட புத்தகங்கள்லையும் இல்லை ஒரு நிகழ்ச்சிகள் மூலமாகவோ இல்லை காலேஜஸில் அவங்களுக்கு ஒரு பாடமாக சேர்ப்பதன் மூலமாகவோ இந்த விஞ்ஞான மருத்துவன்றது எப்படி இருக்குது, எப்படி இயங்குது, அறிவியல் உலகம் எப்படி இயங்குகிறது, ஒரு விஷயத்தை சரியாக தவறான்றது எப்படி ஆய்வறிந்து புரிந்து கொள்ளணும், ரிசர்ச்னா என்ன, மூடநம்பிக்கைனா என்ன, மூடநம்பிக்கைக்கு எப்படி வந்து இனவாதம், மொழிவாதம், மதவாதம், ஜாதியவாதங்கள் வந்து அடிப்படையாக இருக்குது அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். அப்போ இது ஒரு தொடர் கருத்து பிரச்சாரமாக தனிநபர்களும் இயக்கங்களும் அரசாங்கமும் பொதுவுடைமை இயக்கங்களும் மற்ற முற்போக்கு இயக்கங்களும் இதை மக்கள் தொடர்ந்து செய்யறது தான் ஒரே. உங்களுடைய உரையாடல் என்பது மிக சிறப்பான உரையாடலாக இருந்தது. புத்தகத்திற்கு வெளியிலையும் புத்தகத்திற்கு உள்ளேயும் நீங்கள் ஏராளமான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. ஒரு அருமையான நூலை மக்கள்கிட்ட கொடுத்துருக்கீங்க. இது ஒரு அறிவியல் பிரச்சாரத்திற்கு ஒரு சிறந்த நூல் என்பதில் மாற்று கருத்து என்பது இல்லை. உங்களிடத்திலிருந்து மேலும் இது போன்ற அறிவியல் நூல்கள் வர வேண்டும் என்று வாசகர்களிடம் ஒரு எதிர்பார்ப்பை இந்த நூல் உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து முடியவில்லை. அந்த வகையில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பாரதி டிவி எழுத்தாளர் இருக்கைக்காக வந்திருந்து இந்த உரையாடலை மிக சிறப்பாக அமைத்து கொடுத்ததற்கு பாரதி டிவி சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் டாக்டர் சத்வா அவர்கள். நன்றி சார். நன்றி.